வேல் முருகனுக்கு குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவே சர்வலோகானாம் விஷ்ணுஷே பரலோகினாம் விதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தே நம. ஓம் பத்ரம் கர்ணேபிஃ ஸ்ருண்யாம் தேவாஹ பத்ரம் பசியேமாக்ஷபிஹ யஜத்ராஹ ஸ்திரைஹ சங்கை துஷ்டு வாகம்ச சனூபிஹ வ்யசேம் தேவஹிதம் யதாயுஹ ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி ந க்ஷத்ரஜோ அரிஷ்டநேமிஹ ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதி ததாத்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்போதான் கொஞ்சம் புலப்பட்டிருக்கு சாந்தி பாடம். சரி, இப்போ இந்த 12 மந்திரத்தை கௌடபாதர் 225 மந்திரங்களாக எழுதியிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு ரிஷி தானே. யார் கௌடபாதர்? சங்கரருடைய குருவோட குரு, தாத்தா. அப்போ அவங்க வேதம் என்ன சொல்ல வருதுங்கிறது, ஞானிகள் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் அவங்களுடைய கருத்துக்களை, அவங்கள தொட்ட கருத்துக்களை அவங்க சொல்லுவாங்க. அதனால தான் அதை படித்தா உங்கள் அறிவுக்கு தகுந்த மாதிரி அது புரியும். கேட்குறது யார் வாயால் கேட்குறீங்கிற ஒரு கருத்து இருக்குது. எல்லோரும் எல்லாத்துக்கும் பொருள் சொல்லிட முடியாது. காரணம் என்னென்னா, அது உணர்வு நிலையில் சொல்லக்கூடிய விஷயம். அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுற விஷயம் இல்லை. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறோங்கிறது ஒரு பொதுவான கருத்தை தவிர, சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தங்கள் மாறுபடுது. அப்போது மெய்ப்பொருள் கண்டுபிடிக்கிறதும் அதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மத்தை மறைப்பொருள் கண்டுபிடிக்கிறதும் அதான் இறைவன் கருணைன்னு அடிக்கடி சொல்லுவோம் நம்ம. அது மாதிரி இந்த கௌடபாதர் சொல்லக்கூடிய மந்திரங்கள், இந்த 6 மந்திரத்தை முதல்ல 6 மந்திரம் உபநிஷத்துலேருந்து பார்த்தோம். அந்த 6 மந்திரத்தில் 3 உடம்பை பற்றி சொல்லியிருக்கு இல்லையா. அதனுடைய சாரத்தை தான் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, பாட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதையும் சங்கரர் விளக்குறார். அப்புறம் அதுக்கு டீக்கா டிப்பணின்னா அப்படியே போகுது. 5-6 தலைமுறைகள் அவங்க சிஷ்யர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க கண்டுபிடிச்ச புதிய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி போதும். இப்போது இந்த 9 மந்திரங்கள், 6 மந்திரத்தினுடைய சார 9 மந்திரத்தில் என்ன சொல்கிறாங்க, அதே தான் திரும்பி சொல்கிறாங்க. அதனால் நான் மந்திரங்களை எடுக்கலை. நான் மந்திரங்களை படித்து பார்த்தேன். இந்த கருத்து தான் சொன்னது தான் நமக்கு மூலமே நல்லா புரிகிறதுனால, அவர் சொல்கிற வியாக்கியானம் நம்ம சொல்கிறது தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் இது ரொம்ப டஃப்பான விஷயமாக இருந்திருக்கலாம். இப்போ என்னமோ நமக்கு எளிமையாக இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய இதெல்லாம் ஏற்கனவே பேசப்பட்டது. இதெல்லாம் மந்திரம் இல்லாமல் அடியேன்னு உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். ஞாபகம் இருக்கா, படிக்கட்டில் இந்த 3 அவஸ்தா, இந்த ஜாகிரத, சொப்பன, சுசுப்தி, துரியம், துரியாதீதம் பேசியிருக்கோம். அப்புறம் பல மந்திரங்களில் சந்தர்ப்பங்களில் ஒரு மந்திரமாக வரல, மந்திரமாக வர்றது இங்கே தான், இந்த உபநிஷத்தில் தான் மந்திரமாக வருது. அதில் துரிய நிலையை வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு. அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கௌடபாத காரிக்கான்னு சொல்லக்கூடிய அந்த செய்யுளில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுதான் அதில் சாரத்தை மட்டும் சொல்கிறேன். புறவுலக அனுபவத்தை உயிர் பெறுகிறது. இப்போ என்னாச்சு, உயிர் வந்து பிரம்மலோகத்திலேருந்து சிவம் சக்தியாக மாறி, சிவம் சக்தியிலேருந்து பிந்துநாதமாக மாறி, மேகத்துக்கு வந்து மேகத்திலிருந்து நாதமும் வெளிச்சமுமாக மாறி, தாவரங்களுக்கு வந்து தந்தைக்கு வந்து தாய்க்குள்ளே போகுது. அதோடைய ஸ்தானம் என்ன? முதல் ஸ்தானம் வந்து உச்சந்தலம் தான், அதுதான் சிவதலம். உடம்பில் அண்டத்தில் பிண்டம்னு, பிண்டத்தில் அண்டம், அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம். ஏன்னா நீங்கள் வெளியில் போய் எங்கே போய் தேடுவீங்கிறதுனால எல்லாம் உள்ளே நீ தேடலாங்கிற ஒரு பெரிய அரிய வாய்ப்பு இது. ஏன்னா ஏழை பணக்காரன், உயர்வு தாழ்வு இதெல்லாம் வித்தியாசம் இல்லாமல் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எளிமையான வழி. கடவுளை உள்ளே பிடிக்கிறது ரொம்ப ஈஸி.
உட்காந்த இடத்துல பிடிக்கிறது ரொம்ப ஈஸி, செலவு இல்லாமல் பிடிக்கிறது ஈஸி, முயற்சி இல்லாமல் பிடிக்கிறது ஈஸி. அப்படி ஏகப்பட்ட எல்லாரும் உடல் உறுப்புகளே இல்லைன்னா கூட அவன் தியானம் பண்ணி என்ன பண்ணலாம், இறைவனை பிடிச்சிடலாம். அப்போ எல்லா வாய்ப்புகளையும் இந்த உட்காந்த இடத்துல பிடிக்கிற வாய்ப்புகளை கொடுக்கறதுனால அஞ்சு நிலைகள் அது கீழே இறங்குது. உச்சந்தலை, அப்புறம் புருவமத்தி, அப்புறம் ஹிருதயம், அப்புறம் நாபி, அப்புறம் மூல சுவாதிஷ்டானம் மூலாதாரம். அப்படியே அஞ்சு அஞ்சு நிலைகளை இறங்குது. இறங்கினப்போ ஒவ்வொரு லோகமும் மேலே இருக்கிற லோகம்லாம் இன்பத்தை தரக்கூடியதும் அறிவை தரக்கூடியதுமாக இருக்குது. கீழே இறங்க இறங்க இன்பங்கள் குறையுது, அந்த இருட்டு அதிகமாகுது. மூலாதாரத்தில் சொல்லப்போனால் அசூரிய லோகன்னு சொல்லுவோம். சூரியம் இல்லாத வெளிச்சம் இல்லாத உலகம்தான் மூலாதாரம். அங்கே போய் படுத்துடுது. இப்போ அங்கே படுத்திருக்கிறத மீண்டும் தட்டி எழுப்பி அதை மறுபடியும் அந்த பரம்பொருளோடு சேரணும் இல்லையா. அப்படி அஞ்சு நிலைகளில் வாழ்ந்தது புறத்தை, இது மேலேருந்து கீழே இப்போ சொன்னோம். இப்போ உள்ளேருந்து வெளியேன்னு சொல்லப்போனால் ஹிருதயத்திலேருந்து சித்தம், சித்து, சித்தம், அகங்காரம், மனம், புத்தி, புலன்கள், பொறிகள் அப்படின்னு எத்தனை ஆறு ஏழு நிலைகளில் வெளியில் போகுது. இந்த உயிரானது எப்படி மேலேருந்து கீழே பயணம் செய்யுதோ அதே மாதிரி உள்ளேருந்து வெளியே பயணம் செய்யுது. அப்படி பயணம் செய்யும்போது முதல்ல உலகத்தை தொடரக்கூடிய ஒரு உருவம் இருக்குது, ஒரு உடம்பு இருக்குது, அங்கேயே வாழ்கிறவன் ஒரு கேட்டகரியில் இருக்கான். வேதம் நான்கு நிலைகளை சொல்லுது. அதுக்கு வந்த அதுக்கு பின்னாடி வந்த மாணவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, துரியாதீதம்னு ஒரு நிலையை சொல்கிறாங்க. எல்லாம் ஒன்று தான், துரியம் துரியாதீதம் எல்லாம் ஒன்று. என்னை பொறுத்த வரைக்கும் அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தில் இருக்குன்னு சொன்னால் அப்புறம் திரும்ப ஏன் அண்டத்தை பிண்டத்தை விட்டுட்டு வெளியில் போகணும். அண்டத்தில் பிடிக்க முடியாதது பிண்டத்தில் பிடிக்கலாம். அப்படிங்கும்போது பிண்டத்தில் ஒரு துரியாதீதம்னா அது தலைக்கு பின்னாடி தலைக்கு மேலே அப்படின்னு சொல்கிறதுல அடியனுக்கு உடன்பாடு இல்லை. என்னமோ வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் சரின்னு எனக்கு படுது, மனசில் படுது. இந்த நான்கு நிலை தான் நமக்கும் பிடித்த பகுதியாக இருக்குது, புலப்படுற பகுதியாகவும் இருக்குது, நியாயமாகவும் நியாயமானதாகவும் இருக்குது, லாஜிக்கும் இருக்குது. அவங்க ஆமாம் அவங்க வந்து அந்த நிலையெல்லாம் மேலே போயிருக்கான். இல்லை அந்த பிரச்சனை இல்லை, வெளியில் இல்லைன்னு சொல்லலை. வெளியில் எல்லாம் இருக்குது, வெளியில் இருக்கிறது உள்ளே இருக்குன்னு சொல்லியாச்சுன்னு சொன்ன பிற்பட மறுபடி உடம்பை விட்டுட்டு ஏன் வெளியில் போகணுங்கிறது கேள்வி. இந்த உலகமே உங்களுக்குள்ளே இருக்குன்னா இன்னொரு லோகத்துக்கு எங்கே போக போகிறீங்க? இந்த உலகம் நீங்கள் அண்ட சராசரம் எத்தனை இருக்கோ அத்தனையும் உங்களுக்குள்ளே இருக்குது. சயின்ஸு ப்ராக்டிக்கலாக பார்த்தாலும் சயின்ஸு ப்ராக்டிக்கலாக பார்த்தாலும் அது கடைசியில் என்ன முடிவு சொல்லணும்னா இன்ஃபினிட்டிவ்னு சொல்லும். இன்ஃபினிட்டிவ் தான் நம்ம பூர்ணமாக தான் பூர்ணமாக பூர்ணஸ்ய பூர்ணமாதாயன்னு பார்த்தோமே, பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணஸ்ய பூர்ணமாதா, என்னது அது? இன்ஃபினிட்டிவ் தான் அது, புரியுதா? அதனால் நீங்கள் வெளியில் யார் போகிறாங்கன்னா உள்ளே போக முடியாதவங்க வெளியில் போகலாம், புரியுதா? அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஏப்பா அண்டத்தில் இதுதான் இருக்குனுங்கிறத பிண்டத்தில் இருக்கிறதே சொல்கிறானே. நீ பிண்டத்தில் இருக்கிறதே ஒன்றும் சொல்ல வேண்டாம், அண்டத்தில் இருக்கிறது எல்லாம் சொல்கிறாங்கல்ல. அண்டத்தில் எல்லாம் இருக்கிறத சொல்கிறாங்க, பிண்டத்தையும் நீங்கள் பார்க்க வேணாம், அண்டத்தில் இருக்கிறத எல்லாத்தையுமே சொல்கிறாங்கல்ல. அது ஏங்க நீங்கள் அங்கே போய் பார்த்தாலும் இங்கே போய் பார்த்தாலும் ஒரு பயணம் செஞ்சு தாங்க ஆகணும். நீங்கள் அங்கே பார்த்தாலும் இங்கே பார்த்தாலும் ஒரு பயணம் செஞ்சு தான் ஆகணும். இப்போ சுத வெளின்னு சொன்னால் வெளியில் இருக்குன்னு சொன்னால் இப்போ உள்ளே இல்லையா? அந்த கேள்விக்கு போய் தர்க்கம் பண்ணக்கூடாது. தர்க்கம்னா அதில் ஞானம் இருக்கணும், தர்க்கம் பண்ணுங்கள் ஞானம் இருக்கணும். இப்போ கேட்ட கேள்விக்கு பதில், நீங்கள் அவள் எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பிண்டத்தில் இருக்குது, வேதாந்தை தான் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுது? மினியேச்சர் தான் மனிதன் சொல்லுது. பிரம்மத்துடைய மினியேச்சர் தான் மனிதன் சொல்லிடுச்சு. அது மனிதனுக்கு மட்டும்தான் அந்த இதை சொல்லியிருக்கு. மனிதனுக்கு ஒண்டி தான் அறிவு சொரூபங்கிற கருத்தை சொல்லுது. பாக்கி யாருக்கும் அறிவு சொரூபம்லாம் சொல்கிறது இல்லை. ஆத்மா அறிவு சொரூபம்னு சொல்லும். மற்ற ஜீவராசிகளை அது கம்பேரே பண்ணுறதில்ல. இந்த வேதங்கள் அத்தனையும் எழுதப்பட்டது யாருக்காக? மனிதர்களுக்காக. மனிதர்களில் தான் குரு உற்பத்தி ஆகிறாங்க, அவதாரம் எடுக்க ரிஷி வராங்க, ஞானிகள் வராங்க, யோகிகள் வராங்க.
ஒரு கழுதை ஒரு பாடம் நடத்துது போவீங்களே, சூப்பராக சொல்லித் தருது அப்படின்னா போவீங்களா? ஒரு யானை ஒரு பாடம் நடத்துது போவீங்களா? நடத்த முடியுமா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் இங்கே இந்த புற உலகத்தை நாலு விதமாக இந்த உயிர் வெளியில் பயணம் செய்கிறத புற உலகங்கிறத அப்படியே தன்னுடைய பார்வையோடு நிறுத்திக்குது. புற உலகங்கிறது என்னென்ன பார்க்குதோ அதெல்லாம் நம்புது, அதிலேயே வாழ்வான், அங்கேயே இருப்பான், அதெல்லாம் போவான், அது பின்னாடியே போவான், அங்கேயே இருந்து அங்கேயே செத்து போகிறான். இது மனிதன் உடம்பே இது இறைவன் நினைக்கிறான். புற உலக அனுபவத்தை உயிர் பெறுகிறது. இவரது பெயர் தான் விஸ்வன். எது சொன்னோம், விஸ்வம் விஸ்வன்னா அனைத்தும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அதிபதி விராட்டு சொன்னோம், அதே தான் அவரும் சொல்ல. எப்போதும் உணர்ச்சி நிலையில் வாழ்வான், உணர்ச்சியில் வாழ்வான், உணர்வில் இல்லை, உணர்ச்சி வேறு உணர்வு வேறு, எமோஷ்னல். டக்குன்னு வேகப்பட்டுருவான், டக்குன்னு கோவப்பட்டுருவான், டக்குன்னு நல்லது பண்ணிவிடுவான், டக்குன்னு கெட்டது பண்ணிவிடுவான். எப்போதும் உணர்ச்சி நிலையில் சென்சேஷனல் சென்சிட்டிவாக இருக்கிறான், வாழ்கிறான். இது ஒரு நிலை. அடுத்தது சூக்ஷ்ம உடம்பு. இப்போ இதுதான் உடம்பில் வாழ்கிறவன் யார் வாழ்வா? உடம்பை நல்லா வளர்க்கணும், அதுக்கு தான் இந்த சில விஷயங்கள்லாம் சாப்பிட்றாங்க. நான்வெஜ் சாப்பிட்றதுலாம் உடம்பு நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக சாப்பிட்றாங்க. சுவையை சுவைக்கணும், சுவையாக இருக்குது, உடம்பு நல்லா கஷ்டபுஷ்டமாக இருக்கணும்னு உடம்பை கவனிச்சுக்கிறாங்க. புரியுதா? சாப்பிட்றதுக்கு காரணம் அதானே சொல்கிறாங்க. சரி, அடுத்தது அந்த நிலையை தாண்டி, இல்லை மனுஷன் உடம்புக்கு உள்ள இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்தவன் தான் மனசுக்கு வரான். அவன் தான் மனசன். அச்சா, எப்போதும் உணர்ச்சி கனவில் மனம் பொறி காற்று செயல்படுகிறது. கனவில் பொறி அதாவது புலன்கள், காற்று பிராணன் செயல், இதெல்லாம் கனவுலேயும் நடக்குது. கனவுலேயும் நடக்குது. அங்கே முக்கியமாக நம்ம கனவு, கனவுங்கிறது ஒரு சூக்ஷ்மத்தை சொல்கிறதுக்காக சொல்கிறானே தவிர, முக்கியமாக பிளானிங், இமேஜினேஷன், அப்புறம் என்ன இருக்குது, ட்ரீம்ஸ், இது மூணும் எல்லாம் ஒன்று தான். சிந்திக்காமல் என்னது, சிந்திக்காமல் செயல்பட்டால் அது வந்து ஸ்தூல உடம்பு, சிந்திட்டு செயல்பட்டால் அது சூக்ஷ்ம உடம்பு. அது சிந்திக்கிறது இல்லை, மனசில் தோன்றதை செயல்படுறது. மனசில் தோன்றது என்னன்னா, எது சித்தத்தில் பதிவாயிருக்கோ அது மனசுக்கு வரும், அப்படியே செயல்படுவான். அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு செஞ்சானா அது புத்தி, அதுதான் அறிவில் வாழ்கிறவன் புத்தின்னு சொல்கிறது. ஆனால் புத்தி இந்த சூக்ஷ்ம உடம்புல தான் இருக்குது. மனம் சித்தம் புத்திங்கிற அகங்காரங்கிறதுல சித்தத்தை அங்கே வச்சுட்டா, காரண உடம்புல வச்சுட்டா கூட அகங்காரம் புத்தி மனம்ங்கிறது இந்த சூக்ஷ்ம உடம்புல தான் இருக்குது. அச்சா, இவனது பெயர் தைஜசன். அதிபதி வந்து ஹிரண்ய கர்ப்பன் சமஷ்டியா. இது இரண்டாம் நிலை, ரெண்டாவது பரிமாணம். இப்போ உள்ளே வெளியில் போனவன் உள்ளே வந்துட்டான், ரிட்டர்ன் வரான், எங்கே தன்னுடைய இருப்பிடத்துக்கு வரப்போகிறான். இங்கே என்ன ஆகுது, கண்ணை திறந்தாலே உலகம் சம்சாரம், கண்ணை திறந்தாலே சம்சாரம். நீங்கள் தூங்கி ஏந்துக்கிறீங்க, ஏந்தோடனே உங்களை கவலைகள்லாம் பிடிச்சிக்கும். ஏந்தோடனே ஏந்த உடனே முதல்ல எதெல்லாம் நினைக்கக்கூடாதோ அதெல்லாம் கரெக்டாக நினைப்போம். எல்லாம் துக்கத்தை தான் அதிகமாக நினைப்போம். ட்ரிப்புக்கு போகிறோம் வச்சுங்க, அன்றைக்கி ஒண்டி தான் ஜாலியாக இருக்கும், சுவாமியை பார்க்க போகிறோம் அப்படின்னு. பாக்கி எல்லா நாளும் இன்றைக்கி காலேஜில் என்ன சொல்லுவாங்களோ, வேலை என்ன நடக்குமோ, நம்ம ஆஃபீஸில் சிறுசேரியில் என்ன சொல்ல போகிறானோ, ஆஃபீஸில் என்ன பண்ண போகிறானோ, எந்த மாதிரி கஸ்டமர் வரானோ, எந்த மாதிரி கிராக்கின்னு சொல்லுவாங்க, அது என்னென்னா சாவு கிராக்கின்னு வாங்க, அது நம்ம தமிழ் தான், சுத்த தமிழ் கிடையாது அது. அதில் கொஞ்சம் சமஸ்கிருதம் கலந்துருக்காங்க அந்த காலத்துலேயே. என்னென்னா கிராகக்கு கிராகக்குன்னு பேர், அது கிராகக்குன்னா வாங்குறவன், ஆமாம் கிரகிக்கிறவன், அதுதான் கிராகக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிராகக்கு ரொம்ப நாள் பழகிட்டானா கிராக்கி கிராகக்கி அப்படின்னு சொல்லுது. இவன் கொஞ்சம் பேரம் பேசுகிறான்னு வச்சிங்களேன், காலையிலே பேரம் பேசுகிறானா, இவன் சாவு கிராகக்கி. அதே மாதிரி தான் கஸ்மலம்னு சொல்லுவான். கஸ்மலம்னா அழுக்குன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். நிறைய வார்த்தைகளை நம்ம ஆட்ட, எந்த வார்த்தை தெரியுமோ தெரியாதோ இந்த வார்த்தையெல்லாம் அன்றாடம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மலம் கஸ்மலம், புரியுதில்ல, மலங்கிற வார்த்தையே தமிழ் கிடையாது. நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுங்க. ஒரு ஒன்று ரெண்டு சொல்கிறேன். ஏச்சா, இப்போ என்னாச்சு, இந்த
தைஜசன்கிறவன் நீங்கள் இல்லை. இப்போ யார் அங்கேருந்து இப்போ உள்ளே வந்தோடனே மாறிட்டான். இப்போ இவன் யார்? இவன் மனுஷன். அதுக்கு முன்னாடி அவனை என்ன சொல்லுது? உடம்புலையே வாழ்கிறவனை அவனை மனுஷனாக சொல்லலை, விஸ்வன்னு சொல்லிடுச்சு. வேடிக்கை பார்க்குறவன் உலகத்தை எல்லாத்தையும் பார்ப்பான். வேடிக்கை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அந்த தெருவில் கொண்டு விட்டா போதும். ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் ஒரு வாரம் வரைக்கும் அங்கேயே இருப்பான். அங்கே பூரியை வாங்கி தின்னுபிட்டு, பொங்கலை வாங்கி தின்னுபிட்டு, அதெல்லாம் ஆணு பெண்ணு எல்லோரும் தான், அதெல்லாம் ஈக்குவலாக இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவன் யாருன்னு என்ன சொல்கிறது? விஸ்வன்னு சொல்லிட்டார். அவன் வேடிக்கை பார்க்குறவன். உலகம்தான் சம்சாரி. அதான் சம்சாரம்னா என்னது? ஒய்ஃப் இல்லை, சம்சாரம்னா உலகம். அடிக்கடி சொல்ல வேண்டியதார். அந்த நிலையில் இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். அது பின்னாடியே போடுவான். பசுமாடு பின்னாடியே போகிறாங்கள வேதா கிளாஸுக்கு வரேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி புரியல விஷயம். இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், ஒரு திரையை கிழிச்சிட்டார். இப்போது அவர் இப்போ அவர் இப்போ உள்ளே வந்தோடனே அந்த சட்டையை கழட்டி வச்சு இப்போ வேறு சட்டை போட்டார். அதே ஆள் தான். ஒரு நிலையில் இருந்தால் ஒரு நிலையில் இருக்க மாட்டார். நனவில் இருந்தால் கனவில் வர முடியாது. அவர் கனவுக்கு வந்தார்னா நனவுக்கு அவர் கிடையாது. இப்போது இவர் உள்ளே தான் போகிறார். இப்போது இவன் உள்ளேயும் வெளியேயும் தைஜசன் ஹிரண்ய கர்ப்பன் இரண்டாம் நிலை, அது பார்த்துட்டோம். மூணாவதுதான் பிராக்யன். அவன் இந்த ரெண்டு நிலையும் மூணாவது இடத்துலேருந்து பார்க்குறான். ஓ, நான் வெளியில் போய் வேடிக்கை பார்த்தேன்னா இத்தனாலும், ஓ நான் இத்தனாலும் நான் கனவு காண்டிட்டு தான் இருந்திருக்கேனா, சரி இப்போ போய் தூங்கிடலாம் அப்படின்னு அஞ்ஞானத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அஞ்ஞான நிலை ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். இவன் உள்ளேயும் வெளியேயும் அறியும் ஆற்றலுடையவனாகிறான். இதுக்கு அதிபதி அந்தர்யாமி. அந்தர்யாமி மூன்று நிலையும் பார்க்கும் பரம்பொருள் அந்தர்யாமியாக இருக்கிறான். இப்போ மூணாவது சட்டை, மூணாவது சட்டந்தான் தூக்க நிலை, தன்னை மறந்த நிலை. அப்புறம் விஸ்வன் ஸ்தூல பொருட்களை அனுபவிக்கிறான். வெளியில் உள்ள பொருட்களை எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்றது எல்லாம் போகிறதெல்லாம் ஸ்தூல உடம்புலேருந்து பண்ணுறீங்க. தைஜசன் சூக்ஷ்மம் கற்பனை கனவு ஆசைகளை அனுபவிக்கிறான். பிராக்யன் ஆத்மாவை ஆனந்தமாக அனுபவிக்கிறான். சுருக்கமாக சொல்லணும்னா, விஸ்வன் உடலில் வாழ்கிறான், தைஜசன் மனதில் வாழ்கிறான், பிராக்யன் அறிவில் வாழ்கிறான். அறிவு இருக்கும், ஆனால் தூக்கத்தில் இருக்கான். அறிவு நிலை தான், அறிவு தான் அது சேர்க்குது இறைவன். பாக்கி யாரையும் சேர்க்கறதில்ல. அறிவு நிலையில் இருந்தால் தூக்கத்தில் இருந்தாலும் சரி, விழிப்பு நிலையில் இருந்தாலும் சரி. இப்போ மூணு பேரும் யார்? ஒரு ரூமு, ஒரு மூணு ரூமு ஒரு வாசல். இந்த வாசலை நிற்கிறவன் மூணு ரூமையும் பார்க்கலாம். இப்போ வாசலை இந்த நுழைவு வாசலை நிற்கிறவன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனால் விஸ்வன், நடுவில் வந்து தைஜசன், இந்த கார்னரில் யார்? பிராக்யன். அந்த மூணு பேரையும் பார்க்குற ஒருத்தன் ஒரே இடத்துல நிற்கிறான். அவன் மேலேருந்து பார்த்தானா மூணு ரூமும் தெரியும். ஒரு உயரத்தில் நிற்கிறான்னு வச்சுங்களேன், மூணுத்தையும் பார்க்கலாம். இந்த பேட்மிண்டன் விளையாடும் போது நடுவில் ஒரு ஸ்டூல் மேலே ஏறி நிற்பார்ல அம்பையர், ரெஃப்ரி, இந்த ரைட்டில் லெஃப்ட் ரைட்டு பார்க்குற மாதிரி இங்கேருந்து விஸ்வன், தைஜசன், பிராக்யன் மூணு பேரையும் பார்க்குறான். ஒருத்தவன் ஒரு ரூமில் இருந்தால் அடுத்த ரூமில், முதல் ரூமில் இருக்கிறவன் இல்லை. ரெண்டாவது ரூமுக்கு வந்தால் மூணாவது ரூம்லேயும் ஒன்றாவது ரூம்லேயும் இல்லை. மூணாவது ரூமுக்கு போனால் ஒன்றாவது ரூம்லேயும் ரெண்டாவது ரூம்லேயும் இல்லை. புரியுதா? ஒருத்தவன் தான் மூணு ரூமுக்கும் போகிறான். இப்போ இந்த மூணு ரூமை பற்றி தான் இப்போ பேசுகிறோம். இப்போ பேசி முடிஞ்சு நாலாவது ரூமு எப்போங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுதான் இது சுருக்கமாக சொல்லிட்டோம், நேற்றே பேசியாச்சு. அதுதான் இவர் சொல்கிறாரு கவுட பாதர். அது என்ன சொல்கிறாருங்கிறது ஒரு சாரம் கிடைக்கும்ல, அதுக்காக சொல்கிறேன். மூவருக்கும் மூன்று விதமான திருப்தி கிடைக்கிறது. சூழ உடம்பில் ஒரு நிலையை பசி தாகத்தை போக்கிக்கிட்டான். சூக்ஷ்ம உடம்பில் சினிமா, டிவி, என்டர்டெயின்மெண்ட்டு, பார்க்கு, பீச்செலாம் போயிட்டு வந்துட்டான். அப்புறம் நைட் ஆகிடுச்சு, தூக்கம் வந்துடுச்சு, தூங்க வந்துட்டான். ஒரே ஆள் தான். ஞாயிற்றுக்கிழமை காலையில் போனான். மாட்டு பொங்கல், இந்த பொங்கல்லாம் இருக்குல்ல, இந்த பொங்கல் வரிசையில் மூணு பொங்கல் இருக்க, அதெல்லாம் பார்த்துட்டு நைட்டு தூங்க வந்துட்டான். மூணு இடத்துலையும் அவனுக்கு திருப்தி கிடைச்சிது, மகிழ்ச்சி கிடைச்சிதா, திருப்தி கிடைச்சிதா? மகிழ்ச்சி தான் கிடைச்சி, திருப்தி கிடைச்சிருக்காது. மூணுத்தையும் கடந்த பிற்பாடு ஏதோ ஒன்று குறையிற மாதிரியே இருக்குன்னு யோசிக்கிறான். அதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குன்னு சிந்திக்கிறான்.
அதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கே, நான் கேட்டது இதில் பூர்ணமாக கிடைக்கலையே, அதுக்கு மேலே ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு போய் சாமிகிட்டே கேட்குறான். இருக்குப்பா, மேலே ஒரு ஸ்டெப் இருக்கே, அங்கே போகணுமே, அங்கே போனோம்னா கொஞ்சம் புண்ணியெல்லாம் பண்ணணும், உழவார பண்ணி திருப்பணியெல்லாம் பண்ணணுமே, சரியாய் பண்ணணும்ப்பா, நான் அந்த விதிமுறைகள்லாம் இருக்கு, நான் செய்கிறேங்கிறான். சரி போய் செய்ய விட்டா செய்ய ஆரம்பிச்சிட்டான். செய்ய ஆரம்பித்தோன்னே இவரே என்ன பண்ணார், சுவாமியே ஒரு பக்கம் வந்து சரி இது பண்ணது போதும், அங்கே பூஜை நடக்குது அங்கே போய் பாரு, நான் பூஜைக்கு போனால் பூஜைக்கு வந்து கற்பூரம் கொடு, பூ கொடு, அரிசி கொடு, பருப்பு கொடுன்னு கேட்குறாங்க. அதில் கொடுக்க ஆரம்பித்து பிடிச்சிடுச்சு, ரொம்ப பிடிச்சிடுச்சு. அப்போ குரு வரார், அடுத்த நிலைக்கு உபதேசங்களை சொல்லி ஞானத்தை கொண்டு வரார், வேதத்தை கொண்டு வரார், அவனுடைய சுயரூபம் என்னங்கிறத தெரிய வைக்கிறார். எது சரி எது தப்புங்கிறதெல்லாம் இப்போ தான் புரியுது. குரு வந்த பிற்பாடு தான் நெற்றிக்கண் திறக்கப்படும். விபூதி வச்சு விட்றாரு நெத்தியில், கர்மாக்கள்லாம் எரிஞ்சு நெற்றிக்கண் திறக்கட்டணும். ஒரு 5 வருஷம் கழித்து இன்னொரு வாட்டி ரெண்டாவது வாட்டி விபூதி வச்சா அப்போ உயிர் கண்ணு திறந்துடும். 2 கண்ணு திறந்தால் 3வது கண்ணு தானாகவே முருகப்பெருமான் திறந்து விட்டுருவார். அவர் தான் அவர் டைரெக்டாகவே செய்கிறாரு, சில விஷயங்களை குருவை வச்சு செய்கிறார். அந்த மாதிரி இந்த அனுபவங்கள் கிடைச்சாலும் அவனுக்கு நிறைவு இல்லை, திருப்தி இல்லை. சிலர் இந்த உலகத்தை கடவுளின் மகிமை என்கிறார். இந்த வாழ்க்கையே சில பேர் என்ன சொல்கிறான், கடவுள் படைத்த உலகம் இது, அற்புதமான உலகம் அப்படின்னு சில பேர் சொல்கிறான். சிலர் இந்த உலகை கனவு என்கிறார் இல்லையா, விஸ்வன் என்ன சொல்லுவான், அற்புதமான உலகம்னு சொல்கிறான். கனவு இமேஜினேஷனில் இருக்கிறவன் என்ன செய்கிறான், இது கனவு, இது ஒரு கனவு அப்படின்றான். சில பேர் என்ன சொல்கிறான், ஜோதிடர்கள் என்ன பண்ணுறோம், காலம் தான் இது எல்லாம் ஒரு காலம், நல்ல காலம், எப்போ போனாலும் காலம் சரியில்லைம்மா, காலம் சரியிருந்தால் நீங்கள் அங்கே போகிறீங்க, எப்போ நீங்கள் ஜாதகத்தை எடுப்பீங்க, ஏதோ ஒரு தொடர்ந்து சர்க்கிளாக இருக்குது, அதனால் நம்ம என்ன சர்க்கிளை பார்க்கலான்னு போய் பார்த்துட்டு வருவீங்க, போட்டிருக்கோம் உங்கள் காலம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. அதெல்லாம் சயின்ஸ் வந்து தப்பு கிடையாது, அது 100% கரெக்டு தான். ஆனால் சொல்கிறவங்க அந்த அளவுக்கு ஞானம் பெற்றவர்களாங்கிறத கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிவிட்டு போய் பார்த்துக்கணும், அவ்வளோதான். அது ஒன்றும் அதை பற்றி தவறு கிடையாது. அப்போ ஜோதிடர்கள் காலமே எல்லாவற்றையும் படைக்கிறது என்பர். சிலர் இதனை இறைவனின் திருவிளையாடலுக்கான மைதானம், இந்த உலகத்தை திருவனுடைய இறைவனுடைய விளையாட்டு மைதானம், திருவிளையாடல்னு சொல்கிறோம்ல தமிழில் இருக்க, நாடக மேடை, நாமெல்லாம் நடிகர்கள், அவர் தான் டைரக்டரு, கதை என்ன, நம்ம விடுதலை அடையணும், அதுதான் கதை. அதுக்கு நிறையா ஸ்க்ரீன் பிளே இருக்குது, நிறையா ஸ்கிரிப்ட்லாம் எழுதுகிறார். யார் எழுதுகிறா, நீங்கள் தான் எழுதுறீங்க, உங்கள் படத்தை நீங்கள் தான் எடுக்கிறீங்க, யார் நடிக்கிறா, நீங்கள் தான் ஹீரோ. எவ்வளோ அதிசயமாக இருக்குல்ல, யாரையும் குற்றம் சுமத்த முடியாது. குற்றம் சுமத்தினா உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். நீ குற்றம் சுமத்தினாலும் உன்னை உட போகிறதில்ல, நீ ஓடினாலும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, ஏன்னா அது நிறைய கண் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும், அங்கங்கே சிசிடிவி வச்சுருக்காங்க, 3வது கண் புரியுதா. அதனால் இந்த ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிலர் இதனை பரமாத்மாவின் ஸ்வபாவம், அவர் உற்பத்தி பண்ணுறதும் அந்த உற்பத்தியை நிற்க வைக்கிறதும், அதாவது தோன்றுவதும் நிற்பதும் மறைதலும் ஒரு ஜீவனை பக்குவப்படுத்தி மீண்டும் இறைவனாக்கும் ஆய்வுக்கூடம் என்பர் ஞானிகள். இப்படி சொல்கிறாங்க ஞானிகள், என்ன சொல்கிறாங்க, இப்போ நீ தவறு செஞ்சால் சரி செஞ்சால் அது முக்கியமில்லை, இங்கேருந்து எப்படி விடுதலை ஆகணும்னு பார்க்குற, எப்படி அடிமையானங்கிறத நீ இப்போ யோசிக்கிறது முக்கியமில்லை. ஒரு டாக்டர்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு போகிறீங்க, ஒரு மருந்து எழுதி கொடுக்குறாரு, இந்த மருந்தில் என்னென்ன கெமிக்கல் கலந்துருக்கீங்க டாக்டர் அப்படின்னு கேட்பீங்களே, அவரை கலந்தார். அந்த காலத்தில் கம்பவுண்டர்னு ஒருத்தர் இருப்பார், இந்த காலத்தில் கம்பவுண்டர்லாம் கிடையாது, ஏற்கனவே ரெடி பண்ணி தான் இருக்குது வருது. கம்பவுண்டருங்கிற போஸ்டிங்கை அந்த இதில் தான் அந்த ஜிஹெச்சில் தான் இருக்கும், எடுத்து கொடுப்பவர் தான், அதுவும் கலைக்க முடியாது, அவர் ரேஷியோலாம் தெரியாது, ப்ராப்ளம் இருக்குது. ஆமாம், இப்போ உனக்கு மருந்து தேவையா, இந்த நோய் எப்படி வந்ததுங்கிறத நீ தெரிஞ்சுக்க போறியா, சரி தெரிஞ்சுக்கிட்டால் அங்கேருந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்குமா, இந்த நோய் வந்து இந்த ஜென்மாவில் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்க, அந்த ஜென்மாவை எடுக்கலாமா, அந்த ஃபைலை எடுக்கலாமா, அப்புறம் ஃபைலை எடுத்தால் என்ன இருக்கும், நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா, ஒவ்வொரு கர்மாவுக்கும் ஒரு விளைவு இருக்குது, ஒத்துக்கிறீங்களா இல்லையா, காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் தியரி ஒத்துக்கிறீங்களா இல்லையா, அதுதான் வாழ்க்கை. நீங்கள் யாரையும் பழியே போட முடியாது, இன்னும் ஏன் கருப்பாக இருக்கேன், நான் ஏன் வெள்ளையாக இருக்கேன், ஏன் முடி இருக்கேன், ஏன் சொட்டையாக இருக்கேன், ஏன் குட்டையாக இருக்கேன், ஏன் உயரமாக இருக்கேன், அந்த கதை ஒன்றுமே நீ யார் மேலேயும் பழியே போட முடியாது. எல்லாம் இந்தா உன் ஜாதகம் இந்தா எடுத்து காட்டட்டுமா, படிக்கட்டுமா உன் ஜாதகத்தை,
பஞ்சாங்க படலம் மாதிரி, பஞ்சாங்க படலம் இல்லை படனம் படிப்பாங்க. இந்த வருஷம் மழை எப்போ பெய்யும், பெய்யாது, என்னென்ன ராசிக்கு என்னென்ன இது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி படிக்கலாமா? படித்தா அவ்வளோதான் உனக்கு கதை கந்தலாயிடும். உனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அதனால் இப்போ என்னாச்சு, உயிரானது உடலையும் மனதையும், அதாவது இந்த ஜீவனானது உடலையும் மனதையும் உயிரையும் பார்க்கிறது, சித்து சத்த பார்க்குது. ஸோ மூன்று விதமான அனுபவங்களை பெற்றாலும் என்ன இல்லை, என்ன இல்லை, மூன்று பெற்றாலும் நிரந்தர ஆனந்தத்தை பெற முடியவில்லை. மீண்டும் மீண்டும் துக்கத்தையும் பயத்தையும் சூழ்வதால் இந்த மூன்றிலும் நிறைவு பெற முடியவில்லை. இப்போ இந்த கண்ணை திறந்தோடனே எல்லா பயமும் துக்கமும் சேர்ந்துடுதா? அதனால் விடுதலை அடையிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, சில பேர் குறுக்கு வழி பண்ணுறான், இந்த இந்த மது மாது சூதில் போய் விழுறான், ஷார்ட்கட்டில் அவர் உண்பம் துய்க்கிறாரு. அதெல்லாம் டெம்பரரி விஷயம், அறிவு தான் அதுக்கு மருந்து. நல்லா புரிஞ்சுங்க, எல்லா பயத்துக்கும் துக்கத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்து சர்வரோக நிவாரணி அறிவு, அறிவு, அறிவு. அறிவு இல்லாதவன் துக்கப்படுவான், அறிவு இல்லாதவன் பயப்படுவான், அறிவு இல்லாதவன் பிரச்சனைகளில் மாட்டிக்குவான். எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அறிவு தான் மருந்து, நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாத்துக்கும் மருந்து அதுதான். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பச்சல் ஒரு பாட்டில். உனக்கு நோயே இருந்தாலும் அதுக்கு காரணம் இருக்குது, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு பரிகாரமோ இல்லை அதுக்கு மருந்தோ சாப்பிட்டீங்கன்னா, பாவம்னா பரிகாரம் பண்ண போகிற, நோயினா மருந்து சாப்பிட போகிற. தெரியலைன்னா குருவை பாரு, நோய் இருக்குன்னா டாக்டரை பாரு. இப்போ டாக்டர் வந்து இதில் கீழே கல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இந்த இதில் இன்னும் சிறுநீர் பையா ஏ கல் இருக்குன்னு சொன்ன, காலையில் ஒரு அம்மா வந்து இது பண்ணுறாங்க, அவங்களை ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு பன்னீர் குடுமான்னு சொன்னேன், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து போமா பன்னீர் குடுமான்னு சொன்னேன். சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு ஏதோ ஒரு கர்மாவை எரிப்பார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்காது, சொன்னால் செய்வாங்க. ஏன் சுவாமி உங்களுக்கு பெரிய ஆபத்து வருதுன்னு சொன்னால், நீங்கள் ஏழப்பட்டவங்களாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லைன்னு சொன்னால், அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட சின்ன சின்ன செலவுகளை சொல்லுவார். அது ஒரு கற்பூரம் ஏற்று, ஒரு வாழைப்பழம் கூட, ஒரு எலுமிச்சம்பழம் கூட, எந்த அவங்களுக்கு தெரியும் அவருக்கு யாருக்கிட்ட என்ன வாங்கணும்னா, உங்ககிட்ட வாங்கி அவர் சாப்பிட போகிறாரு என்ன, ஒரு கணக்கை சரி பண்ணுவார். அது கணக்கு இருக்குது. நீங்கள் சித்தர்கள்லாம் தரிசனம் பண்ணினா அங்கேருந்து போய் வெயிலில் நின்றுலும் பாரு, 1/2 மணி நேரம் கூப்பிட்ற வரைக்கும் அங்கே நின்று, சில பேர் என்ன இந்த கல்லை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வாங்குவார், போய் டீ வாங்கிட்டு வாங்குவார், ஒருத்தரை போய் பெரிய அவர் பெரிய இவராக இருப்பார், விஐபியார் போய் டீ வாங்கிட்டு வாங்குவார். அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கு புரிஞ்சதுன்னா நீங்கள் அங்கே போங்க. புரியலன்னா ஏன் அங்கே போகிறீங்க? அங்கே போனால் அடிப்பார், சில சித்தர்கள் அடிப்பாங்க தெரியுமா, ஏன்னா தோஷம் நிவர்த்தி ஆகுது, திட்டுவாங்க, கண்ணாப்புனா திட்டுவாங்க. அதெல்லாம் என்ன போகிறீங்களா, எதுக்கு போகிறீங்க, திரும்ப திரும்ப எங்கே போக முடியும், ஏன் எதுக்கு எப்படி போக முடியுது அங்கே, திரும்ப திரும்ப மாதம் மாதம் வாரம் வாரம் போகிறவங்களாம் இருக்காங்களா இல்லையா, எல்லாம் ஒரு கணக்கு போட்டு தானே செய்கிறீங்க. அது மாதிரி ஒரு பரிகாரம் சொன்னோம், அங்கே செய்யலை, சரின்னு விட்டுட்டோம். ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு சொன்னோம், அப்படியே விட்டுட்டோம். இப்போ வந்து நான் டெய்லி வரேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு காலையில் ஒரு எங்கிட்ட வந்து அப்போ யோசனை பண்ணேன். அப்போ சொன்னேன், நான் 2 மாதம் முன்னாடி ஏதோ சொன்னாரம்மா அவங்ககிட்ட ஒன்று பண்ண சொல்லி, அம்மாஜி பன்னீர் பாட்டில் ஒன்று கேட்டீங்க, சரி சந்தோஷம். இதெல்லாம் இப்போ என்ன, அவங்களுக்கு செலவு பற்றி கூட அவங்களுக்கு கவலை இல்லை, உடம்பு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறது தான் அவங்களுக்கு கவலை. அது ஆகாதுமா, ஆகாது, திரும்ப வந்துட்டல சன்னதிக்கு, சன்னதிக்கு வந்துட்டீங்க, ஒரு பரிகாரம் சொல்கிறாருன்னு சொன்னால் செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு பிச்சைக்காரன் வந்து போகிற வழியில் அதை தடுத்து நிறுத்தி பிளாக் பண்ணி கேட்பான், கொடுத்துட்டா உத்தமம், உனக்கு கை கால் நல்லா தானே இருக்குது, அப்படி தானே இருக்குது, இப்படி தானே இருக்கேன்னு உங்கள் அறிவு இந்த 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 பகுத்தறிவுலாம் அங்கே வேலை செய்யக்கூடாது, அறிவே இல்லாமல் போய்டும் அப்புறம். அப்பப்போ என்ன பண்ணணும், கழித்து கட்டுறது உத்தமம். வந்து கேட்குறான்னா ஒரு பெரிய மகத்தான விஷயம், உன்னுடைய பாவத்தை கேட்டு வாங்கிட்டு போகிறான், புரியாத இதெல்லாம் கண்ணு லாஜிக் இல்லாத மேஜிக்கு. உங்களுக்கு அனுபவம் இருக்கும், நான் ஒன்றும் சொல்லணும் இல்லை, எல்லோரும் அனுபவப்பட்டவங்க தான். நான் ஒரு உதாரணம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இப்போ அது மாதிரி ஏதாச்சும் ஆப்ரேஷன் ஆக போகுதுன்னா, ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க, நீங்கள் அதை பண்ணுங்கள், டாக்டர் தான் இப்போ கடவுள், உச்சத்துக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டாங்க, உடனே ஆப்ரேஷன், உடனே இது, உடனே மருந்து. அது மாதிரி ஒரு ஒரு கணக்கு இருக்குது, புரிஞ்சுக்கணும். அதுதான் புரியலைன்னா கேட்கணும், புரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும், தப்பே இல்லை, கேட்குறது தப்பே கிடையாது. தெரியாமல் சந்தேகத்தில் குழப்பத்தில் செய்கிறத விட,
சந்தேகத்தில் எந்த காரியம் பண்ணவே கூடாதுங்க, குழப்பத்தில் பண்ணவே கூடாது. குழப்பம் தீர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும், எல்லாம் சிந்திக்கணும், ஆழ்ந்து சிந்திக்கணும். குழப்பம் கிளியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் செயல்படலாம். குழப்பத்திலே செஞ்சேன், அதுவாக நடந்துச்சு அப்படின்னா அதான் விதி வழி எதுன்னு சொல்கிறது. அறிவு இல்லைன்னு அர்த்தம். கடவுளையும் பிடிக்கலை, குருவையும் பிடிக்கலை, அறிவையும் பிடிக்கலை, மூணுத்தையும் பிடிக்கலை. அப்புறம் காப்பாற்றுறது மூணு தான், ஒன்று அறிவை பிடிக்கணும், இல்லை குருவை பிடிக்கணும், இல்லை இறைவனை பிடிக்கணும். மூணுமே இல்லை என்ன பண்ணுறது, விதி வசப்பட வேண்டியது. ஒரு நாளில் ஒன்றும் நடக்கவே, எல்லாம் படிப்படியாக தான் நடக்குது, புரியுதா? இப்போ என்னாச்சு, இந்த இப்போது இந்த மீண்டும் மீண்டும் துக்கத்தையும் பயத்தையும் சொல்வதால் இந்த மூன்றிலும் நிறைவு பெற முடியவில்லை. அதனால் மறுபடியும் கண்ணை திறந்தால் பயம் துக்கம்னு சொன்னால் சம்சாரம், கண்ணை திறந்தோடனே சம்சாரம். அதுக்கு தான் கண்ணை மூடுனாங்க தியானத்துக்கு. கண்ணை திறந்தனா சம்சாரம், பேசுனா சம்சாரம். நீங்கள் பேசுறீங்கன்னு வச்சிங்களேன், சம்சாரம் தான். என்னது, அவன் ஒன்று பேசுவான் அதுக்கு பதில் சொல்லுவீங்க, அவன் ஒன்று பேசுவான் அதுக்கு பதில் சொல்லுவீங்க. பூஜை நடக்கும்போது அந்த ரூமுக்குள்ளே போகாதீங்கன்னா அப்போ தான் போகிறது. அங்கே போனால் சும்மா இருப்பீங்களா, உங்கள் வாய் சும்மா இருக்குமா, அங்கே ஏதாவது ஒன்று பேசுறது. இங்கே பிரதானமான பூஜை நடந்துட்டுருக்கு, சுவாமி உட்காந்து அனுபவிச்சுட்டுருக்காருங்கிற ஞானம் இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் நீங்கள் சீனியர் ஆகிட்டீங்க, சுவாமிக்கு மேலே போயிட்டீங்க. அவர் பூஜை வந்தார்னா, அவர் உட்காந்துருந்தாருன்னா, பேசிகிட்டு இருந்தாருன்னா, நம்ம ஃப்ரீயாக இருக்கும். நம்ம அப்படியே சுற்றிவிட்டு அங்கே போயிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு அரச மரத்தை சுற்றிவிட்டு காளி கோயிலை பார்த்துட்டு கீழே ஏதோ கடக்கு போறேன்னு பார்த்துட்டு என்ன காமெடியாக இருக்குது. மீண்டும் மீண்டும் துக்கத்தையும் பயத்தையுமே சொல்வதால் இந்த மூன்றிலும் நிறைவு பெற முடியவில்லை. ஏதோ ஒரு அதிருப்தியையும் நிறைவையும் சித்து தேட ஆரம்பிக்கிறது. அதிருப்தி இருக்கிறதுனால நிறைவை தேட ஆரம்பிக்கிறது. ஏக்கையவ திரிதா ஸ்மிருதக கௌடபாதர். என்னென்னா, ஒன்று தான் மூன்றாக வாழ்கிறது, ஒன்று தான் மூணு உடம்பையும் எடுத்துகிட்டு வந்திருக்கு. வெளியில் போனது அப்படி வந்து இப்படி வந்து திரும்ப வந்துடுச்சு, யதாசானம் வரல. தூக்கத்தில் தான் இருக்குது, தூக்கம்தான் முடிவா? அப்போ தூங்கிகிட்டே இருக்க வேண்டியதான். வாழ்நாள் ஃபுல்லாக தூங்கிட்டா எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்தால் நான் தூங்கிடுவேன் அப்படி சில பேர் சொல்லுவாங்க. சரி, தூங்கு. எத்தனை நாள் தூங்குவேன்? அதுவே அழைச்சின்னு போயிடும், நரகம் தான் அது, நரகம் வந்து அழைச்சின்னு போயிடும், ஆழத்துக்கு அழைச்சின்னு போயிடும். இப்போ ஒருவன் எங்கு வாழ்கிறான், ஒருவன் எங்கு வாழ வேண்டும், மூன்று சட்டை அணிகிறான் ஒருவனே. ஒரு நிலையில் இருப்பவனுக்கு ஒரே அனுபவம் ஏற்படுவதால் மூவரும் ஒருவனே. ஒருத்தன் தான் ஒருத்தவனுக்கு மாட்டான், இதுதான் அதில் சொன்ன இந்த மூணுத்தில் உடைய சாரம். இது ஏற்கனவே இப்போ பேசிட்டோம். இருந்தாலும் அந்த கௌடபாதர் என்ன சொன்னார் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உள்ளே போனேன். இது தான் சொல்கிறாரு, அது நமக்கு மூல மந்திரமே புரியுது. இப்போ நான் சொல்லாதது என்ன, இது சொல்லியிருக்காரு, ஏற்கனவே பேசினது தானே. அதனால் இருந்தாலும் அந்த மந்திரத்தில் அவர் பெரியவங்க ஏதாவது எழுதியிருப்பாங்க, ஏதாவது சூக்ஷ்மம் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தா யதார்த்தத்தை தான் சொல்கிறாங்க. சரி, இப்போ தான் இந்த துரிய நிலைன்னு சொல்லக்கூடிய நான்காவது நிலையை பற்றி பேசப்படும். இது அற்புதமான ஒரு மந்திரம். இங்கே இந்த மந்திரத்தில் முதல்ல விசாரத்தை பார்ப்போம், அப்புறம் மந்திரத்தை பார்ப்போம், சரியா? ஒரு சாமானியன் தன்னை உணர்ந்து, குருவை பிடிச்சி தன்னை உணர்ந்து ஞானி ஆகிட்டான். அவன் நிலை என்ன, அவனுக்கு எங்கே வாழ்க்கை, அவன் எப்படி இருக்கான், எப்படி ஜீவன் முக்தனானான், அவன் வாழும் காலம் வரை எப்படி இருப்பான், அதை பற்றி இந்த மந்திரம் அழகாக சொல்லும். இந்த மூன்று நிலையும், மூன்று நிலையில் நீ இருக்கிற வரைக்கும், எது வரைக்கும், ஸ்தூலத்தில் இருக்கிற வரைக்கும், சூக்ஷ்மத்தில் இருக்கிற வரைக்கும், காரணத்தில் இருக்கிற வரைக்கும், அதான் மூணு உடம்பு, மூணு அவஸ்தா, மூணு பிரபஞ்சம். பிரபஞ்சம்னா என்னது, மூன்று உலகம். இந்த மூன்று உலகத்தில் போயிட்டு வரதே சாமானியனுக்கு சாதாரணமாக தெரியாது, தெரியுமா? தூக்கம் வந்தால் தூங்கிடுவான், பதிச்சா சாப்பிடுவான், டிவி பார்க்கத்தோடனே டிவி பார்த்துருவான், வாழ்க்கையை முடிச்சுடுவான். இதுதான் உலகம்னு இருக்கிறவனு இருக்கானா இல்லையா, இருக்கிறவன் இருக்கிறானா இல்லையா? இதை தாண்டணும். இந்த மூணு இருக்கிற வரைக்கும் இந்த டார்ச்சர் உங்களை தொடர்ந்து விரட்டிக்கிட்டே இருக்கும்.
வாழ்நாள் ஃபுல்லாக உங்களை உட்கார விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கிறது என்ன, அந்த மூன்று உடம்பு தான். ஸ்தூல உடம்புங்கக்கூடிய பசி தாகம், சூக்ஷ்ம உடம்புங்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்டு காமக்ரோதாதிகள், சுசுப்தின்னு சொல்லக்கூடிய காரண உடம்பு. அங்கே தான் நம்ம ஜாதகம் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், ஆரம்பத்தில் நம்ம ஜாதகம் கேடுகட்ட ஜாதகம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், எனக்கு இருந்துச்சு. நான் சின்ன வயசில் ஒரு அதான் சொல்கிறேன்ல, ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடியே, ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்துலேயே நம்ம நிறைய பாவம் பண்ணியிருக்கோம் போல் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, யாருமே நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. கூட வர ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுவாங்க, நம்மள்கிட்ட பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி இருக்கும். செவன்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து நைன்த்தில் கூட அப்படி தான், நைன்த்து வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம கலரு, நம்ம முகம், நம்மளுடைய அதெல்லாம் பார்த்து, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு இது. அப்போல்லாம் என்ன நினைப்பேன்னா, நம்ம கூட இருக்கிறவன் நல்லா ஃபேர் அண்ட் லவ்லியாக இருப்பான். எனக்கு என்னமோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நல்லா படிக்கிறதுனால அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. டாப் ஃபைவ்ல இருப்பேன், டாப் த்ரீல இருப்பேன், அதனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம இப்படி இருப்போம் ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி. அப்போ நிறையா புண்ணியம் பண்ணணும்னு அப்போ நினைப்பேன். பாவம் நிறையா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அறிவு வந்துச்சு. நிறையா புண்ணியம் பண்ணணும்னு அப்போலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சத்தில் நிற்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு. நல்லதை செய்யணும், அதுதான் மூல காரணம். அது நல்லதை செய்யணுங்கிறது இது விதியாக இருக்கலாம். நமக்கு எப்படி எண்ணம் வந்துச்சுன்னா இப்படி தான் எண்ணம் வந்துச்சு. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சத்தில் செய்யணும். ஆரம்பத்தில் புண்ணியம் நினச்சோம், அதுக்கப்புறம் புண்ணியம்லாம் அவசியம் இல்லை, ஹாப்பியாக இருக்கும், இனிமேல் எல்லாருக்கும் ஹாப்பியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவு இன்றைக்கி வரைக்கும் அது அப்படியே டெவலப் ஆகி இந்த பாவ புண்ணியம்லாம் கடந்த நிலையாக போய் போய் போயிடுச்சு. அதுதான் சத்தியமான வார்த்தை. இன்றைக்கு வரைக்கும் அது என்றைக்கும் தொடரும். ஏன்னா அது ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்குது, பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சந்தோஷப்படுத்தி பார்க்குறது மிகப்பெரிய சந்தோஷம். அதுவும் மறைமுகமாக இந்த ஞானம் வந்து கேட்க கேட்க ஆடி கேட்குற அத்தனை பேரும் நல்லா இருக்குன்றாங்க, அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருக்குன்றோம். வீட்டில் இப்போ சண்டையே கிடையாதுன்றாங்க, சண்டையே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. கேட்குறவங்க எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க, வார்த்தை இல்லை. இப்போ இன்றைக்கி கூட ரெண்டு மூணு பேர் மெசேஜ்லாம் போட்டிருக்காங்க, பர்த்டேங்கிறதுனால போட்டிருக்காங்க. அதெல்லாம் வார்த்தையே இல்லை, இதுதான் வார்த்தைகள்லாம், வார்த்தைகள் இல்லாத செயல்பாடுகள். அப்போ பாவம்னு ஒன்று நம்ம செஞ்சுருக்கோங்கிற அறிவு வந்துச்சுன்னா புண்ணியம் செய்யணுங்கிற அறிவு வரும். புண்ணியம் செய்யணும் ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம்னா அப்புறம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிற எண்ணம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது ஏதோ ஒரு செலெக்ஷன் கடவுள் பண்ணுறான். அது அந்த எண்ணம் எவ்வளோ சீக்கிரம் வருதோ அவ்வளோது நல்லது. அது மாதிரி எல்லோரும் ஜாதகமாக அப்படி தான் எல்லாருக்குமே தோணும், எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு. அப்படி கிடையாது, நமக்கு கீழே கோடான கோடி பேர் இருக்கான், அதனால் அவன் பின்னாடி போகக்கூடாது. நம்ம மேன்மை பெறணும், விடுதலை பெறணும் இல்லையா. இப்போ இந்த விடுதலைங்கிறது இந்த மூணு உடம்புல இருக்கிற வரைக்கும் உன்னை விரட்டு விரட்டுன்னு விரட்டும், ஒர்க் லோடு கொடுக்கும், அதான் கர்மா. போய் பின்னாடி போவீங்க, அது பேர் மாயை. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, துக்கம், துயரம், அது பேர் அஜ்ஞானம். துக்கம், துயரம், பிரச்சனைங்கிறது என்ன, அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நீ அறிவு இருந்தால் அதுலேருந்து என்ன பண்ணுவேன், ஒன்று ஒன்றா டிக் பண்ணி அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வா, என்ன பிரச்சனை, அடுத்த பிரச்சனை என்ன, இன்றைக்கி ஒன்று காணுமே அப்படின்னு சொல்லணும். நீ உன்னை பார்த்து பிரச்சனை பயப்படணும், உன்னை பார்த்து துக்கம் பயப்படணும். அந்த மாதிரி நாம் எதிர்ப்பு தொடர்ந்து அடி வாங்க 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 ஒரு காலகட்டத்தில் எதிர்த்து நிற்போம். அந்த நிலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் எனக்கு துக்கம் வந்துச்சோ துக்கம் வந்துச்சோன்னு உட்காந்தாரு தான் வாழ்நாள் ஃபுல்லாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் நீங்கள் முதல்ல நீங்கள் எந்த நிலைக்கு வரணும்னா, துரியத்துக்கு நம்ம போயிடணுங்கிற ஒரு முயற்சி. இப்போ நம்ம அன்றைக்கி சங்கல்பம் பண்ணோம், தியானம் ஸ்டார்ட் பண்ணும்போது சங்கல்பம் சொன்னோம் இல்லையா, சித்து சத்தோடு சேரணும் இந்த ஜென்மாலேயே. அப்புறம் வந்து சுத்த, அது வரைக்கும் சுத்த தேகம், ஞான தேகம், பிரணவ தேகம் வேண்டும். அது வரைக்கும் இது ஞானம் பெறு வரைக்கும். அப்புறம் இந்த தவம் வந்து தடை இல்லாமல் நடக்கணும்னு சொன்னோம்ல, அது நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா அப்புறம் தடையே இல்லாமல் போயிடும். அப்புறமா இந்த சுத்த தேகம், ஞான தேகம்லாம் வரதெல்லாம் அனுபவிக்க ஆரம்பிச்சுருவீங்க. அப்புறம் மகிழ்ச்சி மேலோங்கும், அப்புறம் உற்சாகம் மேலோங்கும், அப்புறம் நிகழ்ச்சிகள்லாம் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சு, எது நடந்தாலும் பாசிட்டிவாகவே நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. எல்லாம் அறிவு தான் காரணம். அப்போ அந்த துரியங்கிற நான்காவது நிலை, மூன்று உடம்பையும் கடந்து துரியங்கிற நான்காவது நிலை, அதுதான் சைத்தன்ய ஸ்வரூபம், அதுதான் சித்து ஸ்வரூபம். அங்கே தான் மலம் நீங்கின, நீ இது மூணு உடம்புல இருக்கிற வரைக்கும் உனக்கு மலம் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த மலம், இந்த ஆணவம் கர்மம் மாயை. ஆணவம் கர்மம் மாயைக்குள்ளே தான் காமக்ரோதாதிகள்லாம் ஒடுங்குது.
அப்ப இந்த உடம்புல இருந்துகிட்ட துக்கம் துக்கம்னு சொல்லக்கூடாது. உடம்புல இருக்கணும், அடவங்க உடம்புல இருக்கக்கூடாது. சூழ உடம்புல இருக்கிற அப்புறமா சூக்ஷம் உடம்புல இருக்கணும், அப்புறம் காரண உடம்புல இருக்கணும், அப்புறம் துரியத்தில் போய் உட்காந்துடணும். அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரம் உட்காந்து பழகணும், முதல்ல 1 மணி நேரம் உட்காரணும். முதல்ல இந்த துரியத்தில் துரியத்துக்கு போகிறதுங்கிறது தான் தியானம், பூஜை, வேத விசாரம், இதெல்லாம் துரியத்துக்கு ராக்கெட், துரியத்துக்கான வழி. துரியன் அப்படிங்கிற பேர். இப்போ அங்கே என்ன சொன்னோம், விஸ்வன் பேர், விஸ்வன் உலகத்தில் இருக்கிறவன், உடம்புல இருக்கிறவன். மனசன், மனசில் வாழ்கிறவன், தோணுனா செய்வான், தோணுச்சுன்னா நல்லது பண்ணுவான், தோணுச்சுன்னா கெட்டது பண்ணுவான். தைஜசன். அப்புறம் மூணாவது என்னது, பிராக்யன், அறிவு, அறிவு ஸ்வரூபம். இறைவனை தேடி உள்ளே போயிருக்கான், ஆனால் அஞ்ஞானத்தில் எந்த வளர்ச்சியும் இருக்காது. இந்த ஞான யோகம் ஏன் மேலே நிற்குதுன்னு கேட்டால், நீங்கள் ஜபம் பண்ண ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அதில் சித்தி அடைய முடியும். அது எங்கள் கர்ப்பகிரக வாசல் அறிவு வராது. அறிவால் நீக்கக்கூடிய துன்பம்தான் நிரந்தரமாக நிற்க முடியும். வேறு எதுனாலையும் இப்போ நீங்கள் யோகத்திலே இருக்கீங்க, தியானத்திலே இருக்கீங்க, சமாதியிலே இருக்கீங்க, 10 வருஷம் சமாதியில் இருக்கீங்க, சமாதி முடித்து ஒரு நாள் கண் விழிக்கிறீங்க, ஞானம் வந்துருமானா, ஞானம் வராது. எங்கே விட்டியோ, எந்த அறிவோடு உள்ளே போனியோ, அந்த அறிவோடு திரும்பி வருவேன். 10 வருஷம் ஞான யோகத்தில் போயிட்டீங்கன்னா நீ ஏறினது தான், இறங்க மாட்டேன். ரிட்டனே கிடையாது, நோ ரிட்டன். அந்த மார்க்கமே அப்படி தான், திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். எதுக்கு பிறந்தோன்னா, மீண்டும் பிறக்கக்கூடாது, மீண்டும் பிறக்கக்கூடாதுன்னு போகிறேன். நம்ம அது நம்ம விருப்பம். அப்புறம் நம்ம பிறக்கணும்னு நினைக்கிறதும், பிறக்க வேண்டாம்னு நினைக்கிறதும், அப்புறம் அவதார புருஷர்களாக வர்றதும், அதெல்லாம் அப்புறம். முதல்ல நாம் இதுலேருந்து விடுதலை அடையணுங்கிற அறிவு இருக்கணும். இந்த 3 உடம்புல இருக்கிற வரைக்கும் நீ சுகத்தை எதிர்பார்க்காத. சுகத்தை அடையணும்னா நிரந்தரமாக அடையணும். இந்த நிரந்தரம் எங்கன்னா துரிய நிலையில் இருக்குது. அந்த துரிய நிலையில் தியானத்து மூலியமாக போகலாம். ஞானம் அதோடு செஞ்சிச்சுன்னா ரிட்டர்ன் கிடையாது. ஞானம் இல்லைன்னா ரிட்டர்ன் வரும். ஞானந்தான் துரியத்துக்கு அழைச்சி போகக்கூடிய யோகம். பாக்கி எல்லாம் ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொன்றும் அதை சொல்கிறோம் இல்லையா. ஒரு பயணத்தை, ஒரு வண்டியோட கெப்பாசிட்டி எவ்வளோதோ அவ்வளோ தூரம் தான் அது பயணம் செய்யும். ஒரு கிராமத்தில் வீட்டிலேருந்து மெயின் ரோடு வர வரைக்கும் ஒரு மாட்டு வண்டியில் வருவீங்க. மாட்டு வண்டியிலேருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் ஒரு ஆட்டோவில் வருவீங்க, இல்லை ஒரு ஷேர் ஆட்டோவில், ஒரு சைக்கிளில் வருவீங்க. அப்புறம் ஆட்டோவிலேருந்து பெரிய இது, பெரிய பஸ்ஸு பிடிக்கிற ஸ்டாண்டுக்கு வரணுன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும்னா அதுக்கு ஒரு மினி பஸ்ஸு பிடிப்பீங்க. ஒரு ஒரு பயணத்துக்கும் வாகனத்துக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதில் கடைசி வரைக்கும் போகிறது எதுன்னு கேட்டால் ஞான யோகம். பாக்கியெல்லாம் ஒரு நிலைகளில் அடுத்தது லிங்க்கு கொடுக்கும். வேஸ்ட்டு கிடையாது, வேஸ்ட்டு கிடையாது. ஆதாரமாக இருக்கும், படிக்கட்டாக இருக்குமே தவிர, கடைசி வரைக்கும் எது பயணம் செய்யுதுன்னா அறிவு தான் பயணம் செய்யுது. நான் சொன்னேன் நேற்று, தரிசனம் பண்ணுனா கோவில் போய் தரிசனம் பண்ணுனா பண்ணுற பார்க்குற தரிசன நேரம், வீட்டுக்கு வர நேரம், அந்த அடுத்த நாள் வரைக்கும் 24 மணி நேரம் அந்த தரிசனத்தினுடைய எஃபெக்டு வைப்ரேஷன் இருக்கும். ஆனால் ஞானம் அப்படி இல்லை. ஒரு முறை வந்துடுத்துன்னா வைப்ரேஷன் 24 மணி நேரம் இருக்கும், 24 வருஷம் ஃபுல்லாக இருக்கும், 24 யுகம் ஃபுல்லாக இருக்கும். ஏன், அதுதான் நீ. இப்போ ஒன்றை எங்கே தேடுற, சூக்ஷ்ம காரண உடம்புல தேடுற, சூக்ஷ்ம உடம்புல தேடுற, சூழ உடம்புல தேடுற, உலகத்தில் தேடுற. உள்ளே போ, உள்ளே போ, உள்ளே போனால் புருவமத்திக்கு வா. புருவமத்தி தான் அந்த துரிய நிலை. அதாவது மலம் நீக்கும், அங்கே தான் அவங்களுக்கு எல்லா ஆப்ரேஷனும் நடக்குது. அதுக்கு மேலே அந்த உச்சந்தலை தான் துரியம்னு சொல்கிறது. இந்த புருவமத்தியில் தான் அம்பாள் சக்தி பீடம்னு சொல்கிறது. அம்பாள் ஸ்வரூபமாக, சித்து ஸ்வரூபமாக உணரக்கூடிய இடம், அங்கே தான் பிரம்மத்தை தரிசிக்கக்கூடிய இடம், தன்னை உணரக்கூடிய இடம், பிரம்மத்தை தரிசனம் பண்ணக்கூடிய இடம். அங்கேருந்து 2 எண்ணம் ஏற்படும், சிவ யோகம் பண்ணணும், சிவ போகம் பண்ணணும். சைவ சித்தாந்தம் அந்த விஷயத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, அற்புதமாக சொல்லியிருக்காங்க. வார்த்தைகள் உங்களுக்கு நமக்கு புரிகிற மாதிரி பக்தி சிரத்தையோடு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 4வது நிலையை பற்றி இப்போ பேசிவிட்டு அப்புறம் மந்திரத்துக்கு வரலாம். இது துரிய நிலை, 3 உடல்களையும் கடந்த நிலை. இந்த நிலையில் அவனுக்கு பசிக்காது. இந்த நிலையை தொட்டுட்டிங்கன்னா அவனுக்கு பசிக்காது, தாகம் இருக்காது. இங்கே திருவண்ணாமலை சுற்றுறவங்களை நிறைய பேர் கேட்டு பாருங்கள்,
அந்த சித்தர் எப்போ சாப்பிடுவார், என்ன கொடுத்தா சாப்பிடுவாருன்னு, அவர் எப்போதும் சாப்பிட மாட்டாருங்க, எப்பயாவது சாப்பிடுவாருங்க அப்படிமா, எப்பயாவது தண்ணி கேட்பாருங்க அப்படி சொல்லுவான். காரணம் என்ன? ஸ்தூல உடம்புல இல்லை, பசி தாகம் கிடையாது, தூக்கம் கனவு எதுவும் மற்ற நிலை. ஏன் சூக்ஷ்ம உடம்பு இல்லை? மனம் இருந்தால் தானே அவங்களுக்கு கவலை துக்கம் பிரச்சனை குழப்பம், சித்தமே இருக்காது, டேட்டாவே இருக்காது, நீ யாருன்னே அவனுக்கு தெரியாது. நீ உன்னை பார்ப்பாரு, கண்ணு பார்க்குமே தவிர, அதோடைய பார்க்குற சக்தியில் பார்க்குமே தவிர, அதோடைய ரிப்போர்ட்டை மனசுக்கோ புத்திக்கோ சித்தத்துக்கோ பதிவுகள் இருக்காது. ஏன்னா அங்கே மனம் சித்தம் புத்தி அகங்காரம் எதுவும் இல்லை, சூக்ஷ்ம உடம்பு கம்ப்ளீட்டு அவுட்டு, வெளியில் போச்சு. என்ன இருக்கு? நேராக உயிர் தான், உயிர்நிலை தான் பிரம்ம, பிரம்மநிலை. சொன்னா இல்லையா, சோல் மைனஸ் மைண்ட் ஈக்குவல் டு காட். எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, அதுக்கு தான் சில ஜீவராசிகள் கோயிலில் பிறந்து கோயிலில் வளரும். மனுஷனாக பிறக்கலைன்னா இந்த வாய்ப்பை கொடு, சன்னதிலேயே பிறந்து சன்னதி விட்டு போகாது தெரியுமா அது, அதுக்கு லோகம் நீங்கள் நினைப்பீங்க ஆச்சரியமாக இருக்கும். அது நாய்க்குட்டியாக இருக்கட்டும், பூனைக்குட்டியாக இருக்கட்டும், பாம்பாக இருக்கட்டும், பள்ளியாக இருக்கட்டும், இதுவே நமது உண்மை நிலை, இதுதான் சித்தனுடைய சொரூபம், இருப்பிடமும் இதுவே, அதுவே புருவ மத்தியஸ்தானம். இதனை அறிய உயிர் கண் திறக்கப்பட வேண்டும். இதனை அறியணும்னா முதல்ல விவேகம் வரணும். விவேகம் தான் நெற்றிக்கண்ணுன்னு சொல்லக்கூடிய அறிவு கண். என்ன இதில் என்ன இருக்கும், எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்குவோம். அப்புறம் வைராக்கியம் வரும், இந்த மற்றது தேவையில்லை இது முக்கியங்கிற அறிவு வரும். அப்புறமா ஏகாகிர சித்தம், அதில் நிற்பீங்க, திருடச்சித்தம் ஸ்ட்ராங்காக உறுதியாக நிற்பீங்க, வெற்றி வந்தே தீரணும். இந்த நான்கு நிலையிலேயே உங்களுக்கு அந்த சிவ தரிசனம் ஆகிடும். இந்த நெற்றிக்கண் திறந்தாலே சிவ தரிசனம் ஆகிடும். எப்படின்னா அங்கே அவர் இருக்கார், நாம் இங்கே இருக்கோம், நம்ம சேரணுங்கிற எண்ணம் வந்துடும். பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, எதுக்கு திரும்ப திரும்ப கிளாஸுக்கு வரீங்க, திரும்ப திரும்ப கோவிலுக்கு எதுக்கு வரோம், தரிசனம் பண்ணுறதுக்காக வரும், அவரை பார்க்க வரும். சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ நம்ம சாமானிய மனிதன் நம்ம எப்படி சொல்கிறாங்க, எப்படியோ உங்களை பார்த்துட்டேன்ப்பா வீட்டில் வரும்போதே நினச்சிட்டே வந்து இருக்கணும் ஜி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாங்களா இல்லையா? பார்த்துட்டு ஏதோ ஒரு நிறைவாக இருக்காங்க, மனசு நிறைவாக சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆரம்ப காலத்தில். எப்போ அகம்பிரமாசி உணர்வு தலை தூக்குனுச்சுன்னா, நிறைய பேர் காரணமே தெரியாமல் நமஸ்காரம் பண்ணுவாங்க கோவில்லையே. இன்னும் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்கிறேன். இப்போயாவது கொஞ்சம் வேல் பூஜை அதெல்லாம் பண்ணுறோம், போகிறாங்க வராங்க, விழாக்கள்லாம் நடத்துகிறோம், அதை பார்க்குறாங்க, அது ஒரு வேறு விஷயம், அருள் பார்வை ஒன்று பார்க்குறாங்க. ஆரம்ப காலத்துலேருந்து டே ஒன்லேருந்து இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம சிந்திப்போமா சித்திக்க மாட்டாமா? பெரியவங்க இந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணவங்க, நீங்கள் தான் கந்தவேலான்னு வந்து கேட்குறாரு. ஆமாங்கிறேன். என் கையை பிடிச்சி அவர் தலையில் வச்சுக்கிறார். பிராமணர் வெஜிடேரியன், என் கையை பிடிச்சி தலையில் வச்சுக்கிறார். 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. அந்த கோயிலை கட்டி நான் அவரை பார்க்கணும்னு நினச்சின்னு இருக்கேன். அவர் பேரை கேள்விப்பட்டு அவரை பார்க்கணும்னு நினச்சின்னு இருக்கேன். அவர் வந்து என்ன மேலே என்ன சொன்னாங்கன்னு தெரியல, பேசுனாங்கன்னு தெரியல, யார் என்ன சொல்லி, யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அகம்பிரமாஸ்மிங்கிற உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு, பெருசாக டெவலப் ஆச்சு. நம்மளை நமக்கு சில நிகழ்ச்சிகளை வச்சு நடத்துவார். இல்லைன்னா அந்த 80 வயசில் பெரியவர் நோட்டீஸ் அடித்தா நோட்டீஸை தொடராம்பார். சுவாமி உற்சவம் நோட்டீஸ் அடித்தா நோட்டீஸை தொடராம்பார். லித்தவ போஸ்டர் வரும், லித்தவை தொடராம்பார். முதல்ல உங்கள்கிட்ட தான் காட்டணும்பார். எந்த ஒரு பொருள் வரட்டும், யார் ஒரு விஐபி வரட்டும், முதல்ல அப்படியே அவர் தான் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். எனக்கு ஒன்றுமே புரியாது, அவங்கள்ட்ட என்னன்னு சொல்ல முடியாது. காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ ரெசிடென்சியில். சரி, இதுவே நமது உண்மை நிலை, இருப்பிடமும் இதுவே, அதுவே புருவ மத்தியஸ்தானம். இதனை அறிய உயிர்கண் திறக்க, அதாவது நெற்றிக்கண், முதல்ல நெற்றிக்கண் திறக்கணும், அதுக்கப்புறம் உயிர்கண் திறக்கப்பட வேண்டும். இதுதான் ஒரு இது. இதில் என்ன, இதில் காரிக்கா என்னன்னு கேட்டால், மனிதனுக்கான துக்கம் வெப்பம் போன்ற அனைத்தையும் கடந்த நிலை என்று ஞானிகள் கூறுகிறார்கள். மனிதனுக்கான விஷயம் ஒன்றுமே வந்துட்டு இருக்காது. பூரண விடுதலை அடைந்த நிலை, பூரணமாக விடுதலை அடைஞ்சிட்டான். முதல்ல ஜீவன் முக்தனாக இருக்கான், அப்புறமா பூரணமாக விடுதலை. எந்த வேலையும் இல்லை, எந்த வேலையும் அவன் செய்ய வேண்டாம், ஆனால் எல்லா வேலையும் நடக்கும்.
இருந்தால் போதும், ப்ரெசன்ஸ் இருந்தால் போதும். யாரை பற்றியும் தன்னை பற்றியும் எந்த விபரமும் தன்னிடம் வைப்பதில்லை. யாரை பற்றிய டேட்டாவும் இருக்காது, தன்னை பற்றிய டேட்டாவும் இருக்காது. ஏன்? சித்தம் இல்லை, சித்தம் சுத்தமாக அவுட்டு. எதையும் விசாரம் செய்யும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம சிந்திச்சு முடிவெடுக்கணும்னு சொல்கிறோம்ல, எது வரைக்கும்? அறிவு கண் திறந்து உயிர் கண் திறக்கிற வரைக்கும் சொல்லுவோம், தர்சனம் ஆகிற வரைக்கும் சொல்லுவோம். அது வரைக்கும் விசாரம் பண்ணி தான் செயல்படணும், அறிவு நிலையிலேருந்து தான் செயல்படணும். இங்கே எதையும் விசாரம் செய்யும் அவசியம் இல்லை, எதையும் விசாரம் பண்ண மாட்டாங்க அவங்க, டக்குன்னு முடிவு எடுப்பாங்க. ஏன்? பூரண பரபிரம்மம் எல்லாம் அறியும், விசாரம் பண்ண தேவையில்லை, எல்லாம் அறியும், எல்லாம் புரியும் நிலை. இந்த உலகம் பூரணமாக மறைகிறது, இந்த ஜகத்தே அவனுக்கு தெரியாது. ஏன்? பிரம்மத்திலே இருக்கான். இந்த அணுவானது அந்த அணுவோடு, பரமாணுவானது அணுவோட மாறி சிவானுவோட சேர்ந்துடுது. இந்த உலகம் பூரணமாக மறைகிறது. உலகமே நேற்று சொன்னால, நீங்கள் சத்த தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா ஜகத்து கிடையாது. ஜகத்துனா சம்சாரம், சம்சாரம்னா துக்கம் பயம். இப்போ அந்த நிலைக்கு ஏன் போகக்கூடாது? ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுனா, பழக்கப்படுத்திக்கிட்டே வந்தோம்னா எனக்கே ஒரு நாள் நடக்கட்டுமே. தியானத்தினால கோடான கோடி நன்மைகள் உண்டு. அதனுடைய முதல் கிஃப்டும் கடைசி கிஃப்ட்டும் இறைவன். இடையில் எத்தனையோ சித்திகள் வரும். சித்திகள்னா என்ன? கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். பக்தி முக்தி சித்தி வேணும் ஒரு மனுஷனுக்கு. பக்தி உங்களுக்கு எல்லார்ட்டையும் இருக்குது, முக்தி விடுதலை வேணும். இப்போ அது இல்லை, பல பேர்கிட்ட விடுதலை இல்லை. அப்புறம் சித்தி, சித்தினா என்னது? கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். எதுக்கு? பரோபகாரத்துக்கு. நடுவில் ஒன்று இருக்கா தான் ஞானம். சுசுப்தியில் உயிர் உறங்குகிறது, துரியத்தில் பூரண விழிப்பு நிலை ஏற்படுகிறது. கண்ணு விழிச்சிருக்கான் ஆனால் தூங்கலை, கண்ணை மூடியிருக்கான், கண்ணை மூடியிருக்கான் ஆனால் கண், அகக்கண், உயிர்கண் திறந்துருக்கு. இப்போ விஸ்வன் எப்படி இருக்கான்? வெளியில் கண்ணை விழிச்சிட்ருப்பான், கண்ணை மூட மாட்டான். ஆனால் அவனுக்கு அறிவு கண் கிடையாது, புறக்கண்ணு தான் இருக்குது, ஊனக்கண். இது வந்து ஞானக்கண். சுசுப்தியில் உயிர் உறங்குகிறது, துரியத்தில் பூரண விழிப்பு நிலை ஏற்படுகிறது. ஆணவம், கர்மா, மாய எல்லாம் உங்களை விட்டு விலகும். பாருங்கள், நீங்கள் யாருக்கிட்டையும் போய் அதை பார்க்காத, இதை பார்க்காத, ஆணவமாக இருக்காத, அறிவு இல்லை அதெல்லாம் சொல்லவே வேண்டாம். நீ அங்கே போய் உக்காந்துட்டேன்னு சொன்னால் ஆணவம், கர்மா, மாய எல்லாம் உங்களை விடும். நல்லா புரிஞ்சுங்க, நாம் விடுற விஷயம் இல்லாது. இந்த உபதேசமெல்லாம் வேஸ்ட்டு. உபதேசம் பண்ணுறாங்கன்னா மடத்தனம்னு அர்த்தம். இதை பார்க்காத, அதை பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாதேன்னு அவனை கொண்டு போய் அந்த ஸ்தானத்தில் உட்கார வைக்கிறதுக்கு வழி பண்ணு. அந்த வழியில் அவனுக்கு தான் விளக்க, விளக்கு ஏற்றிட்டுனா அது அணையாத விளக்கு, நிரந்தரமாக எரியும். அவன் வாழ்க்கையில் எங்கேயுமே கவலைப்பட மாட்டான். வாழும் போதும் வாழ்க்கைக்கு அப்பாலும், இந்த லோகம் இல்லை, எந்த லோகம் போனாலும் நீ சித்தி தான். விருப்பப்பட்டால் நீ பிறக்கலாம், ஏதாவது ஒரு சத்காரியத்தை வந்து பண்ணி கொடுத்துட்டு போகலாம். ஏன்னா ஜீவராசிகள் வாழணுமா வேணாமா? அந்த எத்தனையோ வார்த்தைகள் வேதம் சொல்லியிருக்கு. இந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த குருமார்கள்லாம் இந்த விடுதலைக்காக, மற்றவர்களுடைய விடுதலைக்காக தான் உயிர் வாழ்கிறான். அவனுக்கு பிராரப்தமே கிடையாது, சஞ்சயம் ஒன்றும் கிடையாது. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அவன் இருக்கிறது வந்து மற்றவர்களுடைய விடுதலைக்காக. அவன் ஞானம் பெற்றாலும் அவன் இங்கே பிராரப்த உடம்போடு இருக்கிறானா, பிராரப்தம் முடிகிற வரைக்கும் இருக்கிறானா, மற்றவங்களுடைய விடுதலைக்காக அவன் பாடுபடணும், விரும்பி தான் இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. விரும்பி தான் வந்திருக்கான்னு வேதம் சொல்லுது. எவ்வளோ பெரிய விஷயம்! இந்த அஞ்சு பேர் தான் அவங்க விடுதலைக்காக போராடுகிறார்கள். இதில் அவங்களுக்கு சுவையை எப்படி ஏற்படுத்துறது? அதுக்கு தான் சுவாமிகிட்ட வழி கேட்டுருக்கோம். இப்போ ஒரு சினிமா சுவையை வந்து எல்லார்ட்டையும், எல்லாரும் போஸ்டர் அடித்து ஓட்டினா எல்லாம் போயிடுவான். டிவியில் போட்டு போட்டு காமிச்சானா டீசர் என்னென்னமோ பேரை மாத்திரான். முன்னெல்லாம் ட்ரையல்னு சொல்லுவான், அப்புறம் என்னமோ வால்ரியல்னு நாங்கள் போய், நாங்கள் சின்ன வயசில் வால்ரியல்னு சொல்லுவோம். அடுத்த படம் என்னவா? வால்ரியல், டீசரு, அப்புறம் என்னென்னமோ சொல்கிறான். ஒரே விஷயந்தான், ஒரு மாதத்துக்கு முன்னாடியே உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறான். ஏற்கனவே பிரெயினை வாஷ் பண்ணுறதில்ல,
பிரெயினை அழுக்கு பண்ணுறது. வார்த்தையை மாற்றுங்க, பிரெயின் வாசாது, பிரெயின் வாசாகுதா பிரெயின் அழுக்காகுதா? அறிவு இருந்தால் சொல்லுங்கள், பிரெயினை அழுக்காகும். அப்படி பண்ணி என்ன பண்ணுறான், சுவையை கொடுக்குறான். அப்புறம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் இந்த பாரு இந்த பாரு இந்த பாரு டிவியில் முன்னாடி அம்மாவும் பொண்ணும் காமிப்பான், காமிப்பான் இப்படி நல்லாயிருக்கு இப்படி நல்லாயிருக்கு இப்படி நல்லாயிருக்குன்னு. அதில் முக்கியமான நடிகர்கள்லாம் உங்கள் ஹீரோ, உங்கள் கனவு நாயகன், கனவு நாயகி, அதை எடுத்து வச்சுக்கிட்டு வாயில் வச்சு கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவன் இவன் வாயை பார்த்துட்டே இருப்பான். ஒரு படத்தில் எங்கள் மாமா சொல்லுவார், ஏய் நாயை சாப்பிட்டுட்டு இருக்கேன், நாயை வெட்டி விட்டு சாப்பிட்றான் பாரு. என்ன விஷயம்னா, நாய்க்கு முன்னாடியே சாதம் வச்சுருந்தோமா, நீங்கள் சாப்பிட்டுட்டு வைக்கலான்னா நீங்கள் பிசையும் போது சாப்பாடை பார்க்குமா, கையில் எடுக்கும்போது கையை பார்க்குமா, சாப்பிடும்போது வாயை பார்க்கும், முழுங்கும் போது தொண்டையை பார்க்குமா. அதே சொல்கிறாரு, அது தொண்டையெல்லாம் பார்க்கல, இவரே சொல்கிறாரு அது முழுங்கும் போது தொண்டையை பார்க்கும்டா அப்படிங்கிறாரு. அது மாதிரி இவன் என்ன பண்ணுறான், ஓ அப்படியா, அவங்களே நம்ம ஹீரோவே பண்ணிட்டாரு, ம், நம்மளும் அதை பண்ணிடணும் அப்படின்னு என்ன பண்ணுறான், அதே பண்ணுறான். இதெல்லாம் எதுக்கு வந்துச்சு, எதுனா பேசக்கூடாதெல்லாம் பேசு. என்னாச்சு இந்த, எப்படி உங்களுக்கு சுவையை காமிக்கிறதுன்னா, ஒன்று ஒன்றுக்கும் தேவையில்லாதக்கெல்லாம் சுவையை காமிக்கிறதுக்கு 1008 விளம்பரம் இருக்குது. பிரம்மானந்தத்தை உங்களுக்கு சுவைக்கிறதுக்கு காமிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்தால் தானே உனக்கு உனக்கு என்னத்தை காமிக்கிறது, சுவாமிக்கு ஆரத்தி காமிச்சா அது ஒரு சுவை கிடைக்கும், தீர்த்த யாத்திரை போனால் அது கிடைக்கும், ரெண்டுத்துக்கும் வரமாட்டான். தலைகில நில்லை, நீ என்னென்னு தான் பேசிப்பார், நீ எப்படி தான் முயற்சி பண்ணிப்பார், உன்னுடைய பிரம்ம பகீரத முயற்சி, பிரம்ம முயற்சி, அந்த முயற்சி, இந்த எல்லாம் ஃபெயிலியர். எதுக்கு, நான் விளங்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நீங்கள் நல்லா போய் விளங்குங்க போங்க. அப்போ நான் அவனை எப்படி அவனை அந்த இந்த லோகத்துக்கு கொண்டு வருது, அப்படியா உனக்கு லோகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு வழி இருக்குது, அங்கே அடி மேலே அடி உழுந்தா, உத மேலே உத உழுந்தா பன்னீர் பாட்டில் தானாக வரும், பன்னீர் பாட்டில் தானாக வரும், எல்லாம் தானாக வரும். ஏன், துக்கமும் பயமும். இப்போ இந்த பயத்தை கொடுக்குறதே அவர் தான், ஆனால் கை எப்படி வச்சுருக்காரு, அபயம், அபயஹஸ்தம். டபுள் கேம் தானே, டபுள் கேம் தானே, எதுக்கு துக்கத்தையும் பயத்தையும் கொடுக்குறாரு? நீங்கள் கோயிலுக்கு வந்தானே கோயிலே கெட்டு போயிடும், இருக்கிற வைப்ரேஷன்லாம் போயிடும், எதுக்கு வர சொல்கிறாரு? நீங்கள் விளங்கணுங்கிறதுக்காக தான் வர சொல்கிறாரு. இப்போ எது உடம்புல இருந்துக்கிட்ட துக்கமாக இருக்குது, துக்கமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, கவலையாக இருக்குது, தூக்கமாக இருக்குது, பசியாக இருக்குது, தாகமாக இருக்குது, இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குதுன்னா, ஏன்னா இது எவ்வளோ நாள் தான் சொல்லிகிட்டு இருப்பீங்க, இதுதான் எத்தனை டாக்டர் ஆமாவே, ஆனால் டாக்டருக்கெல்லாம் பெரிய மாலை போடணுங்க, ஏன் தெரியுமில்ல, எல்லாத்தையும் கேட்டுன்னு இருக்கார் பாருங்கள், அதுக்கே நீங்கள் லட்ச லட்சமாக கொடுக்கணும், கோடி கோடியாக, அது என்ன நீங்கள் பீஸை வச்சு என்ன பண்ணுறது, அவனுக்கே தெரியும் நம்ம இதெல்லாம் இருக்க மாட்டோம், அவருக்கே நிறைய இதெல்லாம் இருக்கும், ப்ராப்ளம்லாம் இருக்கும், ஆனால் அவ்வளோதான் கேட்குறாரு காது கொடுத்து. உங்கள் மென்டல் ப்ராப்ளத்தெல்லாம் சொல்லுவோம், உடம்பு நோயை போய் சொல்லாது, அது என்னென்ன ப்ராப்ளமோ எல்லா ப்ராப்ளத்தையும் அங்கே போய் சொல்லி தொலைக்கும். அவர் என்ன பண்ணுறது, கஸ்டமர் போயிட போகிறாரு, இவரை வச்சு நம்ம ஒரு 5 வருஷம் ஓட்டணும், அப்புறமா ஃபேமிலி டாக்டரான், என் ஃபேமிலிக்கே அப்புறம் உங்கள் ட்ரெடிஷ்னலுக்கே நான் தான் டாக்டர், எனக்கு அப்புறம் என் பிள்ளை வருவான், கவலைப்படாது, நீ பேஷண்ட்டு தான், நாங்களாம் டாக்டர், நீங்களாம் பேஷண்ட்டு இருக்காங்களா இல்லையா? சுசுப்தியில் உயிர் உறங்குகிறது, துரியத்தில் பூரண விழிப்பு நிலை ஏற்படுகிறது, ஆணவம் கர்மமாக இது விலகணுங்க, நாம் விளக்க முடியாது, நல்லா புரிஞ்சுங்க நீங்கள், அது இருக்குது, எண்ணங்கள் தானாகவே வருங்க, உள்ளே நீங்கள் பதிஞ்சு வச்சுருக்கீங்க, யாருங்க உங்கள் 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 சித்தத்தில் வேறு யாராவது ஒருத்தவங்க வந்து பதிஞ்சு வைப்பாங்களா? உங்கள் பேரால் நீங்கள் தானங்க பணத்தை எடுக்கிறீங்க வைக்கிறீங்க, நீங்கள் வச்சே தானங்க எடுக்க முடியும், அது உங்களை தவிர வேறு யாருமே எடுக்க முடியாது, சாவியை நீங்கள் கொடுக்குறீங்களா யாரையாவது? நீங்கள் வச்சிருக்கிற பதிவுகள் தான் உங்களுக்குள்ளேருந்து வெளியில் வருது. எப்போ காலம் வரும்போது, உயிர் இயங்க ஆரம்பிக்கும் போது, இந்த இந்த இது இருக்குல்ல நம்ம மெர்க்குரியா, ஒரு சயின்ஸ் ஒன்று சொல்லுவோம், ஏதாவது ஒரு பாயிண்ட்டு,
மெர்குரி இருக்குல்ல, மெர்குரி தானே முன்னாடி சுவாமிக்கு சூரியன் பக்கத்தில் இருக்கிறது. அந்த மெர்குரி வந்து ரொம்ப வேகமாக சுற்றுமா. ஏன்னு கேட்டால் இது சாப்பிட்றோம். எது பிளாக் ஹோல் மாதிரி, பிளாக் ஹோல் அப்புறமா இன்னொரு நாள் சொல்கிறேன், சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன். இப்போ பிளாக் ஹோல் சந்தர்ப்பம் இல்லை. இந்த மெர்குரி வந்து வேகமாக சுற்றுறதுக்கு காரணம் என்னென்னா ஈர்ப்பு அதிகம். இப்போ நீங்கள் வேகமாக சுற்றலைன்னா அது ஸ்லோவாகி உள்ளே போயிடும். எதுக்குள்ளே போயிடும்? அப்போ வந்து சூரியனுக்கும் ஒவ்வொரு கோளுக்கும் இடையில கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பு வந்து எது கொஞ்சம் அதிகமாகுதோ அதோடைய சுத்தல் வந்து ஸ்லோவாக இருக்கும். புரியுதா? இப்போ புளூட்டோவுடைய சுத்தல் வந்து 63 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அது ஒரு முறை சுற்றி வருமா, அவ்வளோ அது ஸ்லோவாக. என்ன ஒன்று அவசரம் இருக்குது? ஜென்மம் அதிகம், நல்லா புரிஞ்சுங்க. என்ன அவசரம் இருக்குது? நம்மள அது ஒன்றும் பண்ண முடியாது. சூரியன் நம்மளை அது ஸ்வாகா பண்ண முடியாது. நம்ம மெதுவாக, நம்மளை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மெதுவாக 63 வருஷமா ஒரு முறை, ஒரு ஜென்மாவில் ஒரு முறை தான் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம எர்த் 365 நாள், ஆனால் நம்ம மெர்குரி வந்து 88 டேஸ் தானோ. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றி பார்த்தீங்களா? என்ன சாதாரண ரவுண்டு இல்லைங்க. நீங்கள் மொத்த 8 பிளானட்டும் 2 கிராம் தான். 98 கிராம் யார்? ஒரு 100 கிலோன்னு வச்சுங்க, 2 கிலோ தான் மொத்த பிளானட்டும். எந்த இந்த நம்ம சன் ஃபேமிலியில் இருக்கிறது, சோலார் சிஸ்டத்தில் இருக்கிறதுல மொத்த பிளானட்ஸுடைய வெயிட் வந்து 2 கிலோன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு. பாக்கி 98 கிலோ சூரியனுடைய மாசு. மாசுன்னு சொன்னால் தான் புரியும், சயின்ஸில் நம்ம சொல்லணும். நம்மளாம் விஆர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு. என்னாச்சு 98% மாசுனால் என்னது? அது சுற்றுவட்டம் எவ்வளோ தூரம் இருக்கும்? மொத்தம் 8 பிளானட்டுடைய வெயிட்டும் 2 கிலோ தான் சொன்னால், அப்போ சூரியனுடைய வல்லமை பார்த்தீங்களா, இன்னும் 500 கோடி வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை. ஹீலியம் குறையே குறையாது, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். அது பத்தலைனா பக்கத்தில் இருக்கிற கேப்சர் பண்ணிட்டுமா? அப்படி கேப்சர் பண்ணி தான் பஸ்ட் ஆகி நோவாவாக மாறுறது. அந்த நோவா சூப்பர் நோவான்னு சொல்கிறாங்கல்ல, எப்போ ஒரு சூரியன் பஸ்ட் ஆகி வேக்கண்ட் ஏற்படுதோ அந்த வேக்கண்டை ஃபுல்லாக பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிறத இழுத்துரும். முதல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் இழுத்து பார்க்கும். வந்துச்சுன்னா சரி, வரலையா அது பஸ்ட் ஆகி வெடித்து மறுபடியும் நிறையா உலகங்கள் தோன்றும். ஆனால் அந்த வேக்கண்ட் இருக்கிற இடம் இருக்குல்ல, அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த சூழலுக்குள்ளே வெளிச்சம் போனால் கூட வெளியில் வர முடியாது. இந்த கருப்பில் என்ன கலர் அடித்தாலும் கலர் கருப்பு மாறவே மாறாது. என்ன கலர் அடித்தாலும் கருப்பாக இருக்கும். அது மாதிரி வேக்கண்ட், பெரிய வேக்கண்ட்டு மிகுந்த ஈர்ப்பு விஷயம் உள்ளது. எப்படி வேக்கண்ட்? எங்கே வேக்கண்ட்னா அங்கே காற்று உள்ளே போகும்ல, காற்று உள்ளே போகும். என்ன எதெல்லாம் ஃபில்லப் பண்ணமோ கேப் கிடச்சா அங்கே போயிடும்ல, அதுதானே யதார்த்தம். இப்போ எதுக்கு அது வேகமாக சுற்றுதுன்னா, மெர்குரி எதுக்கு வேகமாக சுற்றுதுன்னா, விட்டேன்னா இப்போ ஒரு சின்னதாக அந்த ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க, சின்ன குழந்தைங்களை கையில் ஒரு குச்சி வச்சு இப்படி கிரகரன்னு சுற்றுவாங்க. சுற்றிட்டே இருந்தால் அது ஈஸியாக இருக்கும், அது நல்லா வேகமாக சுற்றணும். மெதுவாக சுற்றினா என்ன பண்ணுறோம், குச்சி ஓரமாக வந்துடும், நடுவுக்கு வந்துடும். மெதுவாக சுற்றினா இது சுவாகா பண்ணிடும் சூரியன், அதனால் வேகமாக சுற்றுது. அதுக்கு அறிவு பார்த்தீங்களா, அது ஒரு தேவதையாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோ வெப்பத்தை தாங்கணுமே, அது முதல்ல சொல்லுங்கள், வெப்பத்தை தாங்க முடியுமா? அதனால் வெப்பம் கொடுத்தா தான் வேகமாக சுற்றுவோம் நம்ம, இதுதான் பாயிண்ட்டு சொல்ல வருது. இப்போ பிரச்சனை உங்களுக்கு அதிகப்படுத்தினா தான் சுவாமிகிட்ட வருவீங்க. இப்போ எது வரைக்கும் பிரச்சனை இருக்கும்னா, இந்த ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை, எல்லாம் நாம் வச்சுருக்க பிரச்சனை தான் வரும். எப்போ அறிவு வந்துடுச்சோ எல்லா பிரச்சனையும் ஸ்டாப் ஆகும். வேகம் சுற்றுற வேகம்லாம் என்ன ஆகிடும், ஸ்லோவாகிடும். அதோடைய ஃப்ரீக்குவன்சி உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி செட்டே ஆகாது, எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்காது. அதுதான் ப்ராப்ளம். இப்போ ஞானி எப்படி தப்பிக்கிறான்னா, இப்படி தான் தப்பிக்கிறான், ஃப்ரீக்குவன்சியை மாற்றிடுறான், ஜீரோ ஆக்கிடுறான். ஜீரோ ஃப்ரீக்குவன்சியில் எந்த கோளும் இயங்க முடியாது. எந்த ஜீரோ ஃப்ரீக்குவன்சினால் அது அங்கேயே நிற்க வேண்டியதுதான். புரியலையா? பேசவும் முடியாது, மௌனமாயிடுவான். பேசவும் முடியாது, பிரச்சனையா இல்லையா? பேசினா தானே பிரச்சனை. மௌன குரு, புரியுதா? ஜூபிட்டர், இனிமேல் ஜூபிட்டர் தான் சொல்லப்படுற, குரு சொல்லப்படுறதில்ல.
இப்போ இந்த ஆணவ கர்ம மாயை உன்னை விட்டு விலகணுமே தவிர நீ விலக முடியாது. எல்லா கெட்ட பழக்கங்களும் உன்னை விட்டு அதுவாக போனால் தான் உண்டே தவிர நீ போக முடியாது, அதை புரிஞ்சுக்க. அப்போ என்ன பண்ணால் அது உன்னை தொட முடியாத இடத்துக்கு நீ போயிடணும். நீ எது தொட முடியாத இடம் சன்னதினா அதான் துரியம், அதுதான் துரியம். இந்த நிலையே அகம்பிரம்மாஸ்மி உணர்வு போதுமா. அகம்பிரம்மாஸ்மி உணர்வு எப்போ வரும்னா, கர்மா இருக்காது, மாயை இருக்காது, ஆணவம் இருக்காது, புரியுதா? அப்போது அகம்பிரம்மாஸ்மி ஆட்டோமேட்டிக்காக வந்து தான் ஆகணும். இது சிந்தனை விசாரத்தினால் வரக்கூடிய விஷயம். விசாரத்தினால் உணர்வு கதவு திறந்து, அறிவு கதவு திறந்து, உயிர்கண் திறந்து, அப்புறம் ஆணவ கர்ம மாயை உங்களை விட்டு விலகுது. இதை விசாரம் பண்ணணும், தியானம் பண்ணணும். டெய்லி 1 hour, அப்புறம் 2 hours, அப்படியே போக போக என்ன ஆகும், வெளியில் இருக்கிறவனாம் வேஷுங்கிறது தெரியும். மனிதன் பிரம்மத்தில் வாழ்கிறான். இந்த நிலையில் மனிதன் பிரம்மத்தில் வாழ்கிறான், பிரம்மமாக வாழ்கிறான், பிரம்மத்தில் வாழ்கிறான், பிரம்மமாக வாழ்கிறான். எந்த உபாதியும் அவனுக்கு இல்லை, எந்த பட்டமும் பதவிகளும் எந்த உடம்பும் அவனுக்கு இல்லை. உடம்புக்குள்ள தான் இருப்பான், உபாதியாக அவனுக்கு செயல்படாது. என்ன சொன்னான், இந்த உடம்புல இருப்பான், ஆனால் பசி தாகம் அவனுக்கு இருக்காது, துக்கமே இருக்காது, தூக்கம் இருக்குன்னு அவசியமே இல்லை, தூங்கணுங்கிற அவசியமே இல்லை. அன்றைக்கி சொன்னோமே 30 minutes யோக நித்திரையில் இருந்தால், இது சொன்னமே 6 hours உங்களுக்கு தூங்குற அவசியம் இல்லைன்னு இருக்குது. இந்த கணக்கெலாம் இருக்குது, காலத்தை கடந்துடுவான். இப்போ நம்ம ஸ்பேஸுக்கு போனால் டைமு போகாதுன்னு சொன்னோம்ல, ஒன்றும் இல்லை. 1 hour ஒரு தூரத்தை 1 hour கடக்கிறீங்க. இங்கே போகிற வாகனம் எது, நடந்து போனால் 1 hour, சைக்கிளில் போனால் 30 minutes ஆகிடும், காரில் போனால் 10 minutes போயிடலாம். தூரம் போயிடுச்சா, காலம் போயிடுச்சா, காலமும் தூரமும் போதா இல்லையா, யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு தூரம் இருக்குப்பா, அந்த தூரம் இங்கேருந்து டெல்லின்னு வச்சுங்க, நடந்து போனால் எவ்வளோ நாளில் போகலாம், அந்த காலத்துக்கு திரும்பி வரமாட்டாங்க, சாப்பாடு கட்டி ஊற்றுருவாங்க, காசிக்கு போயிடுவான்னு சொல்லி மாமியாரையும் மாமனாரையும் நான் பார்த்துக்குறேன் உங்கள் பையனை, அதெல்லாம் ஒருத்தர் சிக்கியிருக்கான், யார் பார்த்த பிள்ளையோ நான் பார்த்துக்குறேன், நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுக்கு என்ன ஒன்று தயசாதம் வேணுமா, எத்தனை 6 months ஃபுட் பாய்சன் வரட்டும்ங்கிட்டு, புளிச்சாதம் வேணுமா, தயசாதம் வேணுமா, எலுமிச்சாதம் வேணுமா, என்னென்ன கடைசியாக உனக்கு பண்ணுறேன் சொல்லு, இப்போ எல்லாம் பண்ணித்தரேன், எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஏன்னா போயிட்டு நடந்தே போயிட்டு நடந்தே வருமா போய் சேருமா முதல்ல, புரியுதா கதை, அந்த காலத்து கதை. இது எதுக்கு வந்துச்சு, உறக்கம் அவசியமில்லை, அத்வைத நிலை, அத்வைத நிலை, துவைத்தம் இல்லை, பேதமே இல்லை, எல்லாம் ஒன்றா பார்க்குறான், எல்லாம் தன்னையே பார்க்குறான், தன்குள்ளே பார்க்குறான். எந்த உடலும் அவஸ்தையும் கோஷமும் தத்துவங்களும் 96 விடுதலை, அதிலிருந்து விடுதலை அடைந்த நிலையில் வாழ்கிறான். மனமும் புத்தியும் சித்தமும் அகங்காரமும் எதுவும் இல்லை, பூரண சித்து சொரூப நிலை, சத்துடன் இணையும் நிலை. இந்த துரியன் சம்சாரி மனசன் புத்திஜீவி துரியன், அதாவது சம்சாரியாக இருந்தவன் மனசனாக மாறி புத்திஜீவியாக மாறி துரியனாயிருக்கான். இப்போது இந்த நிலையில் தன்னை தூய்மைப்படுத்தி தனது உண்மை சுரூபமான சித் ரூபத்தை அடைகிறான். தியானம் செய்து துரிய நிலைக்கு போவது துரியனாவது சுத்த நிலை, பரிசுத்த நிலை, இறைநிலை. இதனை குருவும் சாஸ்திரமும் நிஷேதமுகமாகவும் விதிமுகமாகவும் சொல்கிறது. நிஷேதமுகம்னா இதெல்லாம் இல்லைப்பா, இதுதான் இறைவன் சொல்கிறது. டைரெக்டாக சொல்லு தத்துவமசின்னு சொன்னால் டைரெக்டாக சொல்லுது, இதான் நீ தான் கடவுள் அப்படிங்கிறது டைரெக்டாக சொல்லுது. விதி வாக்கியம்னு சொல்லுவாங்க, ஏற்கனவே பிரமாணமாக வேதத்தில் இருக்குது, அதை எடுத்து நேரடியாக சொல்லுவாங்க. அதை இந்த தூய நிலைக்கு போகும்போது அகம்பிரம்மாஸ்மி உணர்வு வரும். ஆணவம் கர்ம மாயை கடந்தோம்னா மைண்டு இல்லைன்னு அர்த்தம், சித்தம் போச்சு, இந்த சூக்ஷ்ம உடம்பாக காலி பண்ணணும். சூக்ஷ்ம உடம்பால் தான் எல்லா பிரச்சனையும், புரியுதா விஷயம். சூழ உடம்புக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டால் பேசாமல் கிடக்கும், 5 hours 2 இட்லி 3 இட்லியை போட்டு கொஞ்சம் டீயை கொடுத்தா 5 hours கம்முன்னு கிடக்கும், அதான் சூழ உடம்பு. அதுக்கு தான் நீங்கள் உழைக்கிறீங்க தெரியுமில்ல, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
ஆயிரம் சூக்ஷ்ம சூழ உடம்புக்கு சேர்த்து வச்சுக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் மூணு இட்லி சாப்பிட்டா அஞ்சு மணி நேரம் வெயில் கம்முன்னு இருக்கும். அப்புறம் ஒரு கொஞ்சம் சாதம் சாப்பிட்டீங்கன்னா சாயந்தரம் 8 மணி வரைக்கும் கம்முன்னு இருக்கும். 9 மணிக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்டீங்கன்னா காலையில் 12 மணி வரைக்கும், காலையில் 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் சும்மா இருக்கும். அதுதான் போதும். அது பத்தாதா? அதுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறான், எப்படியெல்லாம் ஓடுறான், தூங்க மாட்டுறான், நிற்க மாட்டுறான், நடக்க மாட்டுறான், ஆணவ கூடத்தை போய் பார்த்துட்டு வந்துடுறான், தூங்குவானா? அதெல்லாம் எதுக்கு? மனசுக்கு. அதெல்லாம் நல்லா புரிஞ்சு. உடம்புக்கு எது, மனசுக்கு எது? இப்போ மனம்தான் ப்ராப்ளம், அதுதான் மென்டல் ப்ராப்ளம்னு சொல்கிறோம். புரியுது அர்ஷம்? மனம்ங்கிறது என்ன? மனம்னா என்ன? மைண்டு. அதுதான் மென்டல். கவலை எங்கே இருக்குது? மைண்டு. பயம் எங்கே இருக்குது? மைண்டு. பிரச்சனை எங்கே இருக்குது? மைண்டு. எல்லாமே மைண்டு தான். புரியுதா? அதனால் அருணாச்சல சிவன், அருணாச்சல சிவன், அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. சிவேர் முருகனுக்கரோ.